அனைவருக்கும் வணக்கம். இன்று 15 ஆகஸ்ட் இந்தியாவுடைய சுதந்திர தினம். இன்னைக்கு சனிக்கிழமை மதியம் 12 மணி. யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேரலை பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகளின் காதல் காவியம் அருணாச்சல அக்ஷரமண மாலை, இதில் இன்னைக்கு பார்க்குவோம். எண்ணிக்கை சத்சங்க வகையில் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 31வது சத்சங்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. 78வது கன்னிக்கு வந்திருக்கோம். 78, 79, 80 எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ பார்க்க முடியுமோ அவ்வளோ பார்ப்போம். 78. மிஞ்சிடில் கெஞ்சிடும் கொஞ்ச அறிவனியான் வஞ்சியாதருள் என்னை அருணாச்சலா. மிஞ்சிடில் கெஞ்சிடும் கொஞ்சவரிவனியான் வஞ்சியாதருள் என்னை அருணாச்சலா. 79. மீகாமன் இல்லாமல் மாகாற்றலை கல மாகா காத்தருள் அருணாச்சலா. மீகாமன் இல்லாமன் மாகாற்றலை கல மாகாற்காத்தருள் அருணாச்சலா. என்பது முடியடி காணா முடிவிடுத்தனை நீர் முடிவிட கடநிலை அருணாச்சலா. முடியடி காணா முடிவிடுத்தனை நீர் முடிவிட கடநிலை அருணாச்சலா. இங்க என்ன சொல்லுது பகவான்? மிஞ்சிடில் கெஞ்சிடும், மிஞ்சினா கெஞ்சர, கெஞ்சினா மிஞ்சர அப்படின்வாங்க ஒரு பழமொழி மாதிரி. மிஞ்சினா கெஞ்சர, மிஞ்சினா என்னென்ன ஒன்று அடக்க பார்த்தா உடனே பயந்து போய் கெஞ்சர. உங்ககிட்ட கெஞ்சி ஏதான வேலை வாங்கலாம்னு பார்த்தா மிஞ்சி போயிடுற, அடங்க மாட்டேன்ற. மிஞ்சுதல்னா என்னங்க? ஒரு மாதிரி அடங்காத தன்மை. முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா காதலில் வந்து காதல் உணர்வுக்கு முன்னாடி அவங்க மனசில் ஏதோ பற்றும், முக்கியமாக பெண்களுக்கு. சரி இந்த ஆள் தான் அப்படின்ற மாதிரி. அதனால் என்ன பண்ணுவாங்க? முதல்ல இரக்கத்தை சம்பாதிக்க பார்ப்பாங்க, தன்னை பாவம் மாதிரி காமிச்சுப்பாங்க. அப்போது அவங்க குடும்ப உறவினர்கள்லேருந்து எல்லாரும் பொல்லாதவங்களாயிடுவாங்க. அவங்க அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க, தான் எப்படியோ அங்கே குடும்பம் நடத்துகிற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு வர மாதிரி. முக்கியமாக வந்து இதை வந்து ஒரு பாசாங்கு, பாசாங்கு. மிஞ்சுதல் வந்து நம்ம வடிவேலு காமெடியில் வரும் இல்லையா, ஒரு டீ கடைக்கு போயிட்டு ஒரே கலாட்டா பண்ணுவான், டோக்கன் வாங்குங்கன்னு ஒன்று அவன் அங்கேருந்து ஓடி வந்துட்டு சொல்லுவான். அவன் மாத்திரம் இப்போ பயந்து கடையை மூடிக்கிட்டு போனான்னா நம்மளுக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான். இல்லை தொடர்ந்து கடையை நடத்துகிறான்னா நம்ம இனிமேல் இந்த சைடு தலை காட்டக்கூடாது. அதாவது இவன் பயந்துட்டான், அவன் பயந்தா மாதிரி தெரிஞ்சா இவன் அடக்குவான், இவன் பயந்து போயிட்டான்னா இடத்த விட்டே காலி பண்ணிடுவான். ஸோ ஆனால் இங்கே வந்து காதலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி என்னென்ன உணர்ச்சிகளெல்லாம், ஏன்னா டைம் கிடைக்கிறதே கம்மியாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் ஏதானு ஒரு இரக்கத்தை சம்பாதிக்கலாமா, ஒரு மாதிரி கருணையை சம்பாதிக்கலாமா காதலுக்கு முன்னாடி இதெல்லாம். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து காதல்னால தான் இதெல்லாமே வருது இல்லையா. இங்கே பகவான் எப்பேற்பட்டவர், காதலியினுடைய காதலி பாவத்தினுடைய உச்சம் அதை எப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அதுதான் சாதாரண வாழ்க்கையில், சாதாரண மானிட காதலில், மனித காதலில் இதெல்லாம் வந்து ஏர்னிங் சிம்பத்தி, ஏதோ ஒரு டெஸ்டிடியூட் மாதிரி ஒரு பாவம் அது இது அப்படி ஆரம்பித்து அது காதலாக போய் முடியும். இதே வந்து சாதாரண வாழ்க்கையில் விவகாரங்களில் பார்த்தீங்கன்னா மிஞ்சினா கெஞ்சிறது, கெஞ்சினா மிஞ்சிறதுன்னு சாமர்த்திய சாலித்தனம், சாமர்த்தியம், புத்தி சாமர்த்தியம், பேசி பார்க்கறது, சரி வழியாக பணிஞ்சு போய்டுறது. ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸில் தான் இருப்பாங்க. ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸை தவிர வேறு எதுவுமே தெரியாது. இங்கே வந்து பகவான் வந்து என்ன பண்ணுது, அதையே யூஸ் பண்ணுது. மிஞ்சிடிற் கெஞ்சிடும் கொஞ்ச அறிவனியான், கொஞ்ச அறிவனியான்
அப்படின்னு வந்து என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் அகந்தையை பத்தியே இது எடுத்து சொல்லுது. அகந்தையை பார்த்தா ஓடி போடும், பார்க்கலன்னா ராட்சசனா நிற்கும், நடுவு கூடத்துல வந்து பயமுறுத்தும், வாழ்க்கையே சின்ன பின்னமா. ஆக்சுவலா இது வந்து பரம சத்தியம். ஏதானும் ஒரு விஷயத்த நம்ம பண்ணோம், நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு, ஏதோ கத்துக்க போறோம், அவங்க சொல்லும் போதே உடனே நம்மளுக்கு வந்து அந்த ஷார்ப்னஸ் இருக்கு, குயிக் விட்டடா இருக்கும், நம்ம இமிடியட்டா புரிஞ்சுக்கிறோம், சூக்மமா புரிஞ்சுக்கிறோம்னு ஒண்ணே டக டக டக்கன்னு அதை பண்ணும் பொழுது என்னாகும், உடனே வந்து கூடவே வந்து அகந்த வந்து நம்மளுக்கு நல்லா தெரியுதே, நீ நல்லா பண்றியே, உனக்கு நல்லா புரிஞ்சுட்டு சக்தி இருக்கேன், இன்னும் ரெண்டு கிளாஸ் வந்தா போலும் போட்டிருக்கே, 20 கிளாஸ்ல நீ வர வேண்டாம் போட்டிருக்கேன், நீயே படிச்சுக்கலாம் போட்டிருக்கேன் அப்படின்னு என்னென்னவோ குழு பேரிடும். சாதாரண சுட்டறிவுல கலைகள்ல கேட்கவே வேண்டாம், இதெல்லாம் படுறதுக்கு தானே பிறவி, பிறவி வேற எதுக்கோவா? தெரிஞ்சிடுச்சுன்னா தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு புது ஆளுங்க கிட்ட மிரட்டிக்கிட்டு பந்தா காமிச்சுக்கிட்டு, இது சாதாரண வாழ்க்கையில தெரிஞ்சதை வச்சு பந்தா காட்டுறது, முன்னாடியே அறிஞ்சதை வச்சு பந்தா காட்டுறது, புரிஞ்சதை வச்சு புரட்டி போடுறது ஒத்தனை வர்றவங்களை, அது அவங்க கிட்ட இருந்து, அதாவது இன்னும் வந்து அந்த ஈகோ ரொம்ப தடிச்சிருந்ததுன்னா அவங்க கிட்ட கத்துக்கவே முடியாது, ஒரே மிரட்டல் உருட்டலையாவே போயிட்டு இருக்கும், கடைசி வரைக்கும் அவனுக்கும் இந்த மிரட்டல் உருட்டலையே தம்புத்தியும் சீர்கிட்டு போய் தான் தெரிஞ்சதில் கூட நஷ்டம் வந்துடுச்சு, தான் தெரிஞ்சதை கூட கிளாரிட்டி வச்சுக்கல, சொல்லி கொடுக்க முடியாத கிளாரிட்டி வச்சுக்கல அப்படின்றதெல்லாம் தெரியாத அளவுக்கு அகம்பாவம் வந்து அடிக்குங்க. அகம்பாவம் வந்து அடிச்சதுன்னா மனத்துல அதனுடைய வீச்சுனால வந்து தெரிந்தவைகள் அறிந்தவைகள்லாம் வந்து என்ன ஆயிடும், அதை இன்னொருத்தருக்கு கொடுக்குற அந்த சக்தியை இழந்துடும். அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, இந்த ஞானம் மாத்திரம் எவ்வளவு சீக்கிரம் வந்தா நல்லதோ அவ்வளவு சீக்கிரம் வந்தா நல்லது. இப்ப பணத்தை தேடி ஓடுறோம், கலைகள் படிப்பு சுட்டறிவு ஸ்டேட்டஸ் கௌரவம் அது இது புகழ் பெருமை பட்டம் பதவி ஏகப்பட்டது இருக்கு, எல்லாத்துலேயும் எந்தெந்த அளவுக்கு அதுக்கு கிடைக்குதோ, ஏன்னா இதை வந்து இந்த உடம்பளவா வந்து அந்த உணர்ச்சியை அந்த தேடும் அறிவை அறியும் மனத்தை தெரிந்து கொள்ளும் மனத்தை புரிந்து கொள்ளும் புத்தியை இதை நானு நினைக்கிறேன்னு இங்க வாழ்க்கை, இது வந்து வேற உடம்பா இருக்குன்னு வேற நினைக்கிறோம்ல, அதனாலயே ஒரு மரியாதை கிடைக்கப்பட்ட உன்னையே இங்க பிஹேவியர் மாறிடும், அவ்வளவுதான், காலரை தூக்கி விட்டுக்க வேண்டியதுதான் ஸ்டைலா. இந்த அரசியல்ல எல்லா இதுலயும் வந்து நம்பிக்கை துரோகம் நடக்குது இல்ல, இதெல்லாம் வந்து சர்வ சாதாரணமா அகந்தைக்கு தண்ணி பட்டப்பாடு, இப்படி பண்றோன்னே தெரியாது, திருப்பி உடனே செருப்படி படுங்க அதுவும் தெரியாது, நன்றி உணர்வே இருக்காது, ஐயோ இந்த புத்தியும் மனவுமா இருக்கிற இந்த அகந்தையினுடைய ஆட்டம் வந்து சொல்லி மாளாது. ஆனா பகவான் எங்க எங்க சொல்லுது அது, ஐயோ இப்பேற்பட்டதாச்சே மிஞ்சினா கெஞ்சும் கெஞ்சினா மிஞ்சக்கூடியதாச்சே இந்த அகந்தைன்ற பொருள் அப்படின்றத துல்லியமா உணர்ந்திருக்கு. அது காதல் பாவத்துல சொல்லுது, வஞ்சியாத அருள், இது வந்து வழக்கமான மனம், வழக்கமான புத்தி, வழக்கமான அகந்தை, இந்த மூன்று களவாணிகளும் வாழும் பிரபஞ்சம்தான் இது, மற்றபடி பிரபஞ்சத்துல பிரபஞ்சமே இல்லை. எங்க நிக்கிறார் பாருங்களேன், அவரு சூப்பர்பா நிக்கிறார் பாருங்களேன், இங்க பாத்தீங்கன்னா உடனே பார்க்கலாம் அன்கிரேட்ஃபுல்னஸ் பார்க்கலாம், ஒன் பிகம்ஸ் அன்கிரேட்ஃபுல், நன்றி அறிதல இருக்காது, என் நன்றி கொன்றார்க்கும் ஒய்வுண்டாம் ஒய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு, செய் நன்றி, ஏதோ ஒருத்தர் மூலமாக ஒரு அட்ரஸ் அந்த விடல சார் அடுத்த தெருவுக்கு போங்க சார் அப்படின்னு சொன்னா கூட தேங்க்ஸ் சொல்லிட்டு போனோம், ஒரு காபலர்கிட்ட செருப்பை தேய்ச்சி கொடுத்து அவன் கொடுத்தா கூட, காபலர்னு ஒருத்தன் இருக்கான்ல, இன்னும் ஒன்று செருப்பு அருந்தா தைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கான்ல, தைச்சு கொடுக்குறான்ல, வெறும் கூலி கொடுத்தா போறாது, தேங்க்ஸ் சொல்லணும். ஆனா இது வந்து உடம்ப வெளிப்படுற ஒரு லிவிங் ஆர்கானிசம், ஒரு உயிரினம் மாதிரி, அதனால எல்லா மிருகங்களோட துஷ்ட குணங்கள்லாம் அகந்த வச்சுக்கிட்டு இருக்கு, எல்லாம் கடந்து தாங்க இங்க வந்திருக்கோம்,
புல்லாகி புண்டாகி புழுவாகி மரமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாகி நாயாகி பேயாகி எல்லாம் போட்டுங்கப்பா. காண்டா மிருகமாகி யானையாகி எருமை கடாவாகி பசுமாடாகி எல்லாம் போட்டுங்க. எதுவும் எதுத்தையும் நம்ம இந்த உடம்பும் அந்த உடம்பும் ஒண்ணு. அதுக்கு அந்த உடம்புல இருக்கும்னு தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சதுனாலேயே இந்த உடம்பா இருக்கிறதுனாலயே ஆணவம் டு த கோர் இந்த உலகத்தையே வாங்கிட்டா மாதிரி சாப்பிட்டுட்டா மாதிரி காத்தால எழுந்துண்டு அவங்க அவங்க சும்மா ரோட்ல வந்து நிக்கிற ஸ்டைல பாத்தீங்கன்னா உலகத்தையே சர்வதிகாரம் பண்ற ஒரு பார்வையும் இதுவும் உள்ள இருக்கும். இங்க வந்து இது என்ன சொல்லுது பகவான், மிஞ்சிடர் கெஞ்சிடும் கொஞ்ச அறிவணியான். அதாவது சும்மா உலகத்துல என்ன வந்து ஒருத்தன் வந்து என்ன இது இது கூட தெரியாம இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொன்னா உடல் விழுந்துருவேன், அதுக்கும் விழுந்துருவேன். இன்னொன்னு உச்சமா வந்து இதையெல்லாம் இது எல்லாமுமே அகந்தையின் பழைய பதிவுகள்ன்றது எனக்கு தெள்ள தெளிவாக தெரியும். அதனால நான் வந்து அகந்தையை கொன்ன விதத்துல வந்து எல்லாரையும் மிஞ்சி நிக்கிறேன். காதலி பாவத்துல எனக்கு நீ இதுவே காட்ட வேண்டாம், நீ அப்படியே என்னை ஆட்கொள்ளும். மனித காதல்ல இவ்வளோலாம் நடக்கும். அவளுக்கு எதான அடிபடணும், அவனுக்கு எதான அடிபடணும், அவ காப்பாத்தணும், அவன் காப்பாத்தணும், அவளுக்கு அவனை பிடிச்சிருக்கும், அவனுக்கு அவளை பிடிச்சிருக்கோம், எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு குணாதிசயங்களை அங்க காமிச்சு புத்தி சாமர்த்தியமா அதை காமிச்சு எவ்வளோ படத்துல காமிக்கிறாங்க. அவ பைய பிடிங்கன்னு போற மாதிரி, அவளை அடிக்க வரா மாதிரி, இவன் போய் காப்பாத்துற மாதிரி, அதுக்குன்னு பணம் கொடுத்து செட்டப் பண்ணி நல்ல ரவுடிஸ். இதே பொழப்பா போச்சு இல்ல நம்ம தமிழ் படத்துல, இந்த மிஞ்சுதல் கெஞ்சுதல் கெஞ்சுதல் மிஞ்சுதல். ஆனா உண்மையில் இதெல்லாம் வந்து ஆன்ம விஞ்ஞானம்ன்றது வந்து அப்பேற்பட்ட ஒரு சத்தியமான விஞ்ஞானம். ஃபேக்சுவல் சயின்ஸ், இது சயின்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ். அப்சல்யூட், த சயின்ஸ் ஆஃப் த அப்சல்யூட் இஸ் த சயின்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ். சத்தியமான விஞ்ஞானம். ஒன்று தெரிஞ்சதுன்னா ஒன்று ஒன்று ஒன்றுத்த வந்து ஏதான உபகாரம் பண்ணிட்டோன்னா இன்னும் கேட்கவே வேணாம், அதை வச்சு 100 மடங்கு கறந்துடும் எல்லாத்தையும். இதுல உச்சகட்ட பாவமான இந்த உலகத்தையே கடந்திருக்கிற ஒரு பரம்பொருள் இது. ரமண பகவான் என்ன பண்ணிருக்குது கிளியரா பார்த்திருக்கு உள்ளுக்குள்ள. இந்த உலகத்துக்கு மினிமமா தேவைப்படுற உடல் உணர்ச்சியா எனக்கு எண்ணங்கள் இல்லை, உணர்ச்சிகள் கிடையாது, தனிமையான அகந்தைக்கு நான் ஆட்பட்டதே கிடையாது. கம்ப்ளீட் நான் வந்து ஆல்ரெடி இழந்து நிற்கிறேன், நீயாகவே நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். அவர் சும்மா வந்து இதுக்கோசரம் உபச்சாரத்துக்கோசரம் கேட்கிறார், வஞ்சியாது அருளேனை. வஞ்சியாதுன்னா ஏமாத்தாம அருளேனை. ஏன்னா உலக மக்களுக்கு வந்து இப்படிதான் போகணும் மீனிங். நீங்க போனீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா வந்து மீனிங் அப்படிதான் போகும். எல்லாத்துலேயுமே இவங்க மீனிங் வந்து உலகத்துக்குன்னு ஒரு மீனிங் மாதிரி கொடுத்துருப்பார். ஆனால் உள்ள வந்து ஹி வாஸ் வெரி ஷியூர், ஹி வாஸ் வெரி ஷியூர் ஹி ஹிம்செல்ஃப் இஸ் தட் சுப்ரீம் லார்ட். இதிலெல்லாம் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை, மாத்தே கிடையாது. அது பேர் தான் ஞானமே, இல்லாட்டி அவர் ஞானின்னே சொல்லிக்க முடியாது. அவர் அப்சல்யூட் பரமஞானி, பரம்பொருள். அதுதான் நம்ம இங்கே சசங்கம் சசங்கமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதிலெல்லாம் கிளியராக இருப்போம். இப்ப வந்து முதல்ல வந்து இரக்கத்தினால காதலை சம்பாதிச்சாலும் ஏதோ ஒரு துயரத்தினாலையும் கஷ்டங்கள்னாலையும் துன்பத்தினாலையும் அனுதாபப்படும்படி ஒரு ஆண் மகனையோ ஒரு பெண்ணையோ அவளுடைய காதலை அவன் சம்பாதிச்சாலும் அந்த முதல் உணர்ச்சிகள் முக்கியம் அல்ல, அந்த காதல் உணர்ச்சி தான் அவனுக்கு வேணும், அவளுக்கும் வேணும். கரெக்டா? திருப்பி திருப்பி நீ அன்னைக்கு ஏழையா இருந்தேன் அதனால தான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கினேன்னா கோபம் வரும் அவளுக்கு. உன்னை காதலிச்சது நீ ஏழையா இருக்கிறதுனால தான் அப்படின்னா போய் யாராவது பிச்சைக்காரி போய் கல்யாணம் பண்ணிக்கோ, காதல் பண்ண பிச்சைக்காரனை போய் காதல் பண்ண, அப்படிதான் கோபம் வரும். ஆனா அது டு ஸ்டார்ட் வித், அது ஆரம்பம், அது
ஆனா காதல் காதலா இருக்கணும், பேச்சு பேச்சா இருக்கணும்ன்ற மாதிரி காதல் காதலா இருக்கணும். என்ன உனக்கு பிடிக்கணும், ஒன்ன எனக்கு பிடிக்கணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதனாலதான் இங்க வந்து பகவான் என்ன சொல்லுது, காதல் முடிஞ்சாச்சு, நீ காதல் சொரூபம். உலகமா காதலன் அருணாச்சலன் பரம்பொருள் ஆன்மப்பொருள். ஆக்சுவலா நம்ம இப்படிலாம் அப்ரோச் பண்றதுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்குள்ள உங்களுடைய கம்ப்ளீட் சைக்காலஜியை முன்னாடி வச்சுக்கோங்க, விஜுவலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க, அதை அதில் இருக்கிற எண்ணுபவன், நினைப்பவன், மறப்பவன், அவனுடைய எண்ணக்கூட்டங்கள், அதுல எல்லாம் ஒண்ணுமே டச்சே பண்ணிக்காதீங்க. அப்படியே அவனை கடந்துருக்கேன். பிராக்டிக்கல்ஸ் ரொம்ப முக்கியங்க. சும்மா வந்து கதை கேட்கறது இல்லைங்க, சச்சங்கன்றது சச்சங்கம் வந்து சத்தை வச்சு டெலிவர் பண்ணுதுங்க. இந்த காலத்தில் வேற போக்கடம் கிடையாதுங்க. அதனால வந்து நேரடியாக உங்களுக்கு அனுபவ ரசமா போகணும். அதுக்கு ஏத்த மாதிரி பகவான் கொடுத்துருக்கு. இதெல்லாம் வந்து எது வந்து ருசிக்குது நம்மகிட்ட, நம்ம கிட்ட ருசிப்பவன் யாரு, சச்சங்கத்தை ருசிப்பவன் யாரு, அதனுடைய சாரமாக வாழ்ந்து அதை அதில் கழிப்பவன் யாரு, தோய்பவன் யாரு, யார் வந்து அந்த ஞானமயமா மாறிட்டு இருக்கான் எல்லாம் பாத்தீங்கன்னா, உடம்புல நாக்கு வழியா எல்லா பொருட்களையும் குழந்தை பருவத்திலேருந்தே நம்ம வாயில வாயில வச்சு வச்சு பழக்கம். ஏன்னா வாய் தான் இந்த உடம்புக்கு முக்கியமான ஒரு இது போல, அவயவம் போல. அது வழியாக எல்லா ஆகாரங்களையும் கொடுத்து கொடுத்து அதே நாக்கு இங்க எப்படி ருசிக்குதோ அதே மாதிரி உள்ள இருக்கிறதுல வந்து புத்தி குகையில இருக்கிற நாக்கு அது வந்து அந்த அர்த்தத்தை வந்து ருசிக்கணும். காதல் வந்து புத்தியில ரசிக்கப்படுறது, தூக்கம் புத்தியில ரசிக்கப்படுறது. எங்கேயுமே புத்தி தத்துவம் போகிறது இல்லை. புத்தி தத்துவம்னா என்னங்க, இந்த உடம்பு தலைக்குள்ள எதுவும் இல்லை, ஒரு புத்தி தத்துவம் தொடர்ச்சியா உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கொடுத்துட்டு இருக்கு. அதுல வந்து நான் பாவம் வாசம் பண்ணுது. பலவிதமான உடல்கள்ல இருந்த ஞாபகங்களை வச்சுக்கிட்டு பலவிதமான உலக சூழ்நிலைகள்ல, உடம்பு ஒரு இடத்துல இருந்ததுன்னா தேகம் ஒரு இடத்துல இருந்ததுன்னா அந்த தேகம் ஒரு இடத்துல தானே இருந்தது, அந்த இடத்தோட சூழ்நிலை இருக்குல்ல, அது பேர் தானே என்விரான்மெண்டல். அந்த மாதிரி ஒரு பாவம். அதுக்கப்புறம் என்ன, அங்க என்னென்னலாம் ஸ்கில் கிடைச்சதோ அத்தனையும் நம்ம எல்லாமே இருந்திருக்கோம் இல்லையா, மிருகங்களெல்லாம் கூட இருந்திருக்கோம். ஸோ எல்லாத்தினுடைய திறமைகள், அந்தந்த மிருகத்துக்கு உண்டான திறமைகள், அந்தந்த மிருகத்துக்கு உண்டான நுட்பமான தன்மைகள். ஒரு நரினா தந்திரம், ஒரு ஒரு சிறுத்தை என்ன அந்த 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 தான் பிடிக்கணும்னு நினைச்ச இறைய தப்ப விடாம பின்னாடி போய் அடிச்சுட்டு தான் நிக்குது. அதுல வந்து தோல்வின்னே ஒண்ணும் கிடையாது, தோல்வியே கிடையாது, வாழ்க்கையே அதுகள், அதனுடைய வெற்றின்றது கிடையாது. அதனால தோல்வின்றது இல்லாததுனால வெற்றியும் கிடையாது. ஸோ ஒன்லி வெற்றி தான், அது வெற்றியா பார்க்கப்படுறதில்ல. அதே போல இங்க வந்து உங்ககிட்ட வந்து எது வந்து எல்லாத்தையும் ருசிக்கணும், நீங்க ஆணா இருங்க, பெண்ணா இருங்க, எந்த வயசுக்காரங்களா இருங்க, உள்ள புத்தி கொகையில இருக்கிற அந்த நாக்கு மூலமாக சத்சங்கத்தினுடைய நல்ல தெளிவுகள் அத்தனையும் உங்க சாதங்களை, ஏன்னா அங்கேதான் நான்பாவமே வசிக்குது. நான்பாவம்னா உடம்பு வேணும்னே நினைக்க வேண்டாம். அந்த பாவம், எந்த பாவம், உள்ளுக்குள்ள சாதகத்துக்கு என்ன பாவம் வேணும், சரண்டர் பாவம் வேணும். காதலி என்ன பண்றா, ஒப்படைக்கிறா, புத்தேல்னு உழறா. எவ்வளவு படம் டைட்டில்லாம் வந்திருக்கு, உள்ளத்தை அள்ளித்தா அது இதுன்னு என்னன்னோ கொடுத்துருக்குல, அள்ளி தரத்துக்கு என்னது இது, அள்ளி தரத்துக்கு இல்ல, சரண்டர், அப்சல்யூட்டா சரண்டர். என்ன மேன்மையான உணர்வா இருக்கிற ஒரு பொருள் வந்து சர்வ வியாபகமா இருக்கு. நம்ம புத்தியில தனியா நான்ன்ற பெயர் சம்பந்தப்பட்ட அந்த திறமைகள் சம்பந்தப்பட்ட அந்த உணர்ச்சிகள் சம்பந்தப்பட்ட பெண்ணாகவும் ஆணாகவும் இருக்கும் பொழுது அறிதல் தெரிதல் புரிதல் மூலமா ரொம்ப லோ லெவல்ல என்ன பண்ணுவோம், ஆறு பெருக்கெடுத்து ஒன்னாலும் நாய் நக்கித்தான் குடிக்கும்ன்ற மாதிரி ஓரத்துல நின்று இவ்வளோண்டு 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 மனம் மூலமா அறிஞ்சிக்கிறது, மனம் மூலமா தெரிஞ்சுக்கிறது, புத்தி மூலமா புரிஞ்சுக்கிறது, இதெல்லாமே கிடையாது. அங்க அப்படியே அந்த அண்டாலேயே விழுந்துருக்கு. இதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து இவரை கேட்டார், விவேகானந்தர், நரேந்திரன் சொல்லப்படுற அந்த விவேகானந்தர்,
ஒரு கிட்டத்தட்ட அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் தான் பழக்கம் இருக்கும். அந்த 10 வருஷத்துல கூட கடைசி சில 1 ஆர் 2 இயர்ஸ்ல தான் வந்து ரொம்ப அந்த நெருக்கமான இந்த பையன் ரொம்ப சூக்ஷமமா இருக்கானேன்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு ஒரு நாள், இந்த மாதிரி உனக்கு வந்து ஒரு பாயசம் நிறைய, நல்ல ஒரு பால் பாயசம், நல்ல குளிர்ந்த ஜில்லுன்னு இருக்குன்னு வச்சுங்க, இந்த மாதிரி சூடா இல்லை இதுவா இல்லை, இந்த மாதிரி பால் பாயசத்துல பெரிய அண்டா நிறைய பால் பாயசம், நீ வந்து உனக்கு வெறி பிடிச்சவன், பாயசம் தான் உனக்கு பிடிக்கும், ஆனா நீ வந்து இந்த உடம்பு கிடையாது, நீ வந்து ஒரு எறும்பு மாதிரி இருக்க, ஒரு கட்டெரும்பு மாதிரி இருக்க, கிளீனா அந்த விளிம்புல உட்காந்துக்கலாம், ஃபுல்ல பிரிம் லெவல்ல இருக்கு, அலை மாதிரி வந்து உன்னை தள்ளி விட்டுரும், நீ இப்ப வந்து அந்த பாயசத்தை எப்படி குடிப்ப அப்படின்னு கேட்கிறாரு யாரு, ராமகிருஷ்ண பரமஹம்சர். இவர் என்ன சொல்றாரு, நான் நக்கி நக்கி குடிப்பேன் என்றார். ராமகிருஷ்ணர் மீன் பண்ணது என்ன, புத்தி கோகையில உட்காந்துக்கிட்டு அப்படியே அந்த பக்கம் பெரிய சமுத்திரம் போல பொக்கிஷம் போல சுகமயம் பொங்கிக்கிட்டு இருக்கு, சும்மா இருல பொங்கிக்கிட்டு இருக்கு, உள்கடந்த தன்மையாவே அது இருக்கு, அதுக்கு வந்து ஒரு செலவு கிடையாது, ஒரு உள்ள வந்து எந்த கண்ணும் கிடையாது, எந்த காதும் கிடையாது, எந்த உடம்பும் கிடையாது, ஏன்னா செய்பவனே கிடையாது, அதனால வந்து எங்கேயும் எனர்ஜி டிப்ளீஷன் கிடையாது, டைம் போறதுன்றது கிடையாது, ஏன்னா டைம் எல்லாம் கடந்தாதான் அங்க இருக்க முடியும், ஸோ தேசத்தையும் கிடக்கிறோம், உடம்பையும் கிடக்கிறோம், காலம்னு சொல்லப்படுற மனம் எண்ணம் அது இது எதுவுமே கிடையாது, குணம் குறி கொண்ட தனியா வாசனை எதுவுமே கிடையாது, அப்படியே அதுல விழ வேண்டியதானே, அப்படியே அந்த ஸ்டில்னஸ்ல குதிக்க வேண்டியதானே, அந்த சைலன்ஸ்ல அப்படியே முழுக வேண்டியதானே, ஆனா இதை விட்டுட்டு விவேகானந்தர் என்ன சொல்றாரு, நான் நக்கி நக்கி குடிப்பேன் என்றார். புரிஞ்சுக்கவே இல்லை, புரிஞ்சுக்கவே இல்லை, அதனாலதான் அவங்க எல்லாம் நல்லா பேசுவாங்க, நல்லா பேசியிருக்காரு, அப்பதான் பேசியிருக்காரு, பட் அவர் உணர்ந்தாரா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் இமய மலை ஞானத்துல பக்தின்ற பாவத்துல இல்லாமே போயிட்டு வரும், அதனாலதான் அவருடைய சந்நிதியில வெறுமை சும்மா ஒரு சாம்பிள் காமிக்கிறேன், தொட்ட உடனே அந்த உணர்வு பூரா அவரை போய் தாக்குது, அதுக்கே பைத்தியம் ஆயிடுறாரு, ஆனா அதுக்குள்ள ராமகிருஷ்ண பரமஹம்சர் மறைஞ்சிடுறாரு, உடனே இங்க மிஷன் கிஷன் அது இது பெரிய விஷயங்கள்லாம் ஆரம்பிச்சிருச்சு, புரியுதுங்களா, எல்லாம் இதெல்லாம் பெரிய டிஸ்ட்ராக்ஷன், எல்லாமே டிஸ்ட்ராக்ஷன், ஒரு தனி மனிதன் அவன் தன் புத்தி குகையில் இருக்கிற நானை ரிமூவ் பண்ணிட்டு பரம்பொருள்ல அப்படியே சுவைச்சு சாப்பிட்டு பைபிள்ல வரும் ட்ரிங்க் மீ என்னை குடி அப்படின்னு வரும், ஜீசஸ் என்ன குடிப்பா எடுத்து குடி அப்படின்னு அவர் என்ன பாயசமா, உண்மையில் அதுதான் நாம்ன்றது அப்பேற்பட்ட பொருள், சுகக்கடல் பொங்க சொல்லுணர்வு அடங்க, சும்மா பொருந்திடுவாங்க அருணாச்சலா இதுலயே வரப்போறது, சோம்பியாய் இருந்து சுகமுண்டு உறங்கிடில் சொல் வேறு என் கதி அருணாச்சலா, இதுவும் இதில் தான் வருது, சொல்லாது சொல்லி நீ சொல்லற நில்ல என்று சும்மா இருந்தாய் அருணாச்சலா, இவங்கள்லாம் வந்து பிரபஞ்சத்துடைய சாரம் பிரபஞ்சத்திலேயே இல்லை, பிரபஞ்சம் பயங்கர நிழல், அதுல போய் வந்து பாயசம் கிடைக்காது, எந்த கழிப்பும் கிடைக்காது, இருக்க வேண்டும் நம்மளுக்குள்ள போகணும், நம்மளுக்குள்ள போகணும், அந்த மாதிரி சுகம்லாம் வந்து இங்க ஒண்ணுமே கிடையாது, எண்ணமற்று இருக்கிற சுகம், பொருளா இருக்கிற சுகம், தனி உணர்ச்சியே அற்று இருக்கிற சுகம், அது ஆனந்த கடல். இங்க வந்து நாம ரூபங்கள் கொண்ட காட்சி அமைப்புகள் எல்லாம் வந்து வாழ்க்கையோட சேர்த்து சேர்த்து நம்ம அதோட சேர்த்து சேர்த்து பார்த்ததுனால, அதோட அசோசியேஷனாக பார்த்ததுனால, ஈவன் திங்கிங் கூட என்ன திங்க் பண்ணின்னு இருக்கிறது சகஜ மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்போம், அதுக்கெல்லாம் எங்கேருந்து சக்தி வருது, யார் கொடுக்குறாங்க, என்ன பொருள் அது, என்ன விவரம் இது, ஆன்மீகம் எண்ணத்துலேயும் இல்லை உடம்புலையும் இல்லை உணர்ச்சியிலையும் இல்லை, ஆனால் உணர்ச்சியை கடக்கும் போது ஒரு சுவை, திகட்டாத சுவை, போயாத சுவை, எப்போ வருதுகிட்டு இருக்கும் சாதாரண, அதனால ஏற்பட்ட துறவு வந்து பகவானுக்கு, பகவான் ஆட்கொள்ளப்பட்டார், பொருள் ஆட்கொண்டது அவரை,
அதுதான் இந்த பாட்டுக்கெல்லாம் வந்திருக்கு. அகந்தையானது அற்ப புத்தி கொண்டது, பொய். அற்ப புத்தி கூட என்ன, புத்தின்ற தத்துவம் வந்து அகந்தைக்கு கீழே, அகந்தையே இல்லாததுனால எந்த தத்துவமும் கிடையாது. ஆனா எடுத்த எடுப்புல எப்படி தெரியும், தெரியவே தெரியாது. எடுத்த எடுப்புல ஒருத்தர் எப்படி இருக்கும், நம்ம உடம்பா இருக்கும். உடம்பா இருக்கிறதுனா என்ன, நாம ரூப காட்சியா இருக்கிற மனமும் புத்தியும் உணர்ச்சியும் இருந்து. அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, இது வழியெல்லாம் நான் பரம்பொருள். இது வழி, இது பரம்பொருளே இல்லப்பா, நான் வந்து பரம்பொருள் இல்லப்பா. பயங்கரமான பொய்யன போலி இருப்பே அற்றது. அதை பிடிச்சுக்கிட்டு அது வழியா நான் பாக்குறேன், இதை வழியா அதை பாக்குறேன், அது வழியா நீ போனா அதோகதி தான், அதோகதி தான். இங்க வந்து அற்புதமா வந்து பகவான் சொல்லுது, இந்த மாதிரி வந்து நான்ன்ற அந்த தன்மைய கிடையவே கிடையாது. இருக்கிறதெல்லாம் வந்து நீ வந்து பரம காதலன், காதலனுடைய ஒரே சுரூபம், அதுவே என்கிட்ட வந்து இப்ப இந்த தன்மையா ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்க. நீ வந்து வஞ்சிக்க மாட்ட, நீ வஞ்சிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நீ காதல் சுரூபம், காதல் சுரூபத்தை எப்படி வஞ்சம் இருக்கும். காதல்னால என்ன, எல்லாவற்றையும் விட்டு கொடுக்குறது, எல்லாவற்றையும் விட்டு கொடுக்க, அந்த காதலுக்கோசரம் எல்லாவற்றையும் விட்டு கொடுக்குது. திருப்பி காதல் வாழ்கன்னு தான் போய் முடியணும். இங்க வந்து உடம்பு வாழ்க, உயிர் வாழ்க, என்னுடைய சந்தோஷம் வாழ்க, என்னுடைய செக்ஸ் உணர்வு வாழ்க, உன்னுடைய செக்ஸ் உணர்வு வாழ்க, அப்படிலாம் கிடையாது. எல்லா உணர்வுகள்லாம், அதாவது பிரிஞ்ச உணர்வுகள் எல்லாம் புத்தியில சேர்ந்து இருக்கிற உணர்ச்சிகள், உடல் உணர்ச்சிகள், தேச காலத்துக்குள்ள கட்டுப்பட்டு பதிஞ்ச நான்பாவதனுடைய உணர்ச்சிகள், இது பூரா கடந்த பிறகு நடக்கிற ஒரு இதை சொல்றாரு அவரு. இப்பேற்பட்ட அற்பத்தனத்தை கொண்ட அந்த அகந்தைன்றது இறந்து அப்படியே நிர்மலமாக நிற்கும் ஒரு கன்னி நான் உனக்கு, எனக்குன்னு ஒண்ணுமே கிடையாது, நான் என்றதே கிடையாது, அப்பேற்பட்ட கன்னி. இந்த கன்னியை வந்து நீ வஞ்சிக்க மாட்ட, என்ன நீ அருள் மயம், நீ காதல் மயம், அப்படின்னு அந்த இதை அப்படி கொடுக்கிறாரு. இது வந்துதான், இதுதான் வந்து உண்மையான அவருடைய பாங்கு, அவருடைய மீனிங். இப்ப இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். மிஞ்சிடில் கெஞ்சிடும் என்னை விட வலிமையில் மிஞ்சிவிடில் கெஞ்சிடும் தன்மையுடைய கொஞ்ச அறிவணியான், அற்பமான அறிவுடையவன் நான். தனியா ஒரு ஆள் மாதிரி கொடுக்குறாங்க. இது வந்து வெளி மீனிங், சூப்பர்ஃபிஷியல் மீனிங். இந்த அளவுக்கு நீங்க நிந்தா போறோம்னு அவரே வந்து கொடுத்துருக்காரு, டபுள் மீனிங்ல கொடுத்துருக்காரு. ஆனா உள்ள இருக்கிற மீனிங், ஆன்ம பொருளை சுத்தி சுத்தி நடக்கிற அத்தனை கூத்துக்கள்லையும் இவர் சரண்டர் ஆனவர், அப்படியே சரணாகதியானவர், அறம்பொருள். நம்மளுக்கு உணர்த்ததுக்கு அந்த மீனிங் கொடுக்கறதுக்கு தான் இவர் பாட்டை எழுதியிருக்காரே தவிர, இந்த மீனிங் எடுத்த எடுப்புல வந்து சர்வசாதாரணமா நிலைய வித்வான்கள் மாதிரி நம்ம ஃபில்அப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அந்த மாதிரியான மீனிங் இது. என்னை விட வலிமையில் மிஞ்சிவிடில் கெஞ்சிடும் தன்மையுடைய அற்பமான அறிவுடையவன் நான். இது மிருகங்கள்கிட்டயே நடக்குதா இல்லையா? வலுத்த மிருகம் வந்து என்ன பண்ணுது, ஒரே இனத்துல வலுத்த மிருகம், வலுத்த ஒரு நாய், மீதி பயந்த நாய்களெல்லாம் ஒரு விரட்டு விரட்டுது, ஒரு ஒரு ஊளை இட்டுதுன்னா ஓடி போடுதுங்க மீதி நாய்ங்க, அந்த மாதிரி பண்ணது இல்லை. அந்த மாதிரி வந்து இங்க உலகத்துல சர்வசாதாரணமா சுட்டறிவுல விழிப்பு நிலையில பொருள்களுக்கோசரம் இதுக்கோசரம் நடக்கிற மாதிரி இப்படியா கொடுத்துருப்பாரு. ஆனா இப்படி அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏன்னா அப்படி புறந்தள்ளி வைக்கிறாரு. உள்ள பார்த்தவனுக்குத்தான் தெரியும், உணர்ந்தவனுக்குத்தான் தெரியும். இந்த கதை இங்கேயே கிடையாது. அதனாலதான் பகவத்கீதையிலையும் ஸ்லோகம் வரும், இதனுடைய வேர்கள், இதனுடைய வேர்கள், இந்த சம்சாரம்னு சொல்லப்படுற பொய்கள் இதுக்கு வேறே இல்லை, ஆனா அது வானத்தில் இருக்கிறதுன்னு சொல்லுவார். இப்ப மரத்தினுடைய வேர் வந்து பூமியில இருக்கும், ஆனா இந்த சம்சாரத்தின் வேர்கள் வானத்தில் இருக்குன்னு என்ன சொல்லுவாங்க, புத்தி தத்துவத்துல உயிர்கோள மண்டலத்துல இருக்குன்னு சொல்றாரு. அதனாலதான் இது வந்து சாதாரண பௌதீக விஞ்ஞானத்தை விட பவர்ஃபுல் விஞ்ஞானங்க. பவர்ஃபுல் வேணான்னு நிரூபிக்கப்பட்டு உணர்ந்து வாழ்ந்து இந்த பூமியில இந்த சைக்கிள்ல வராம, இந்த பூமி மாத்திரம் இல்ல பிரபஞ்சத்துக்குள்ளேயே நுழையாம பெரிய பொருளாவே இருக்கிறது.
இங்க வாழும் பொழுது அதுக்கப்புறம் உடம்பு போச்சுன்னா உடம்பை பத்தி என்ன பேச்சு வேண்டி கிடக்கு, எண்ணமே அங்க இல்ல. ஆனா இத முடிக்காட்டி, இத உணராட்டி, இதுக்குள்ள ஆட்படாட்டி, இதுக்கு சரண்டர் பண்ணாட்டி இங்க கண்டிப்பா இதை வச்சு பண்ணும், எண்ணம் வச்சு பண்ணும், புத்தியினுடைய உணர்ச்சிகள் வச்சு பண்ணும், நான் பாவம் கேட்கவே வேணாம், உடனே 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 எல்லா வடிவங்களுக்கும் போய் பூந்துக்கும். ஏன்னா அது வென்டிலேட் ஆறதுக்கு தான் அது இருக்கு. தன்னைத்தானே வெளிப்படுத்தி அது மூலமா இன்ப துன்பங்களை, சுக துக்கங்களை, நல்லது கெட்டதுகளை அப்படின்னு என்னென்னமோ வகைரா, இதெல்லாம் கூட கிடையாது. எது உயிரினங்களுக்கு, மற்ற உயிரினங்களுக்கு, மனுஷனுக்கு மொத்தம் இந்த சொசைட்டி மூலமா நல்லது கெட்டது இல்லதான் போதிக்கப்பட்டிருக்கு. ஸோ மொத்தத்துல ஏதோ ஒரு உயிரினமா உணராட்டி சுத்திக்கிட்டே இருக்கணும். எனது கீழ்மையான குணத்தை பொருட்படுத்தி வஞ்சனை செய்யாது அருள் செய்து அருணால. எவ்வளோ இதுவோ சொல்றாங்க பாருங்க. பகவான் யாரு, பகவான் யாரு, பொழிப்புற எங்க இருக்கு பாருங்க. உலக சாமர்த்தியத்துக்கு ஈக்குவலா கொண்டு வந்துட்டாங்க. யாராவது என்ன மிரட்டினாங்கன்னா நான் பணிஞ்சு போடுவேன், யாராவது பணிஞ்சு போறாம இருந்தாங்கன்னா நான் மிரட்டுவேன். இது வந்து ஒரு அற்ப குணம். இது குணத்தையா சொல்லியிருக்காரு, குணத்தை கடந்த பொருள். எல்லா பிரபஞ்சமே குணமயமா இருக்குன்னு இந்து மதம் ஒன்று தாங்க சொல்லியிருக்கு. குணமயம், குணம்னா என்ன, குவாலிட்டி, கேரக்டர், ஆட்டிடியூட், எ சார்ட் ஆஃப் அன் ஆட்ரிபியூட், ஆட்ரிபியூட். அறிவு தேங்கி இருக்கு. விசைகள்ன்றது என்ன, அதுல வந்து பொருள் இல்லை, ஆனா விசைகள், ஃபோர்ஸ், சக்திகள், அது என்ன, அது காத்து சொல்லும் போது காத்து கண்ணுக்கு தெரியாது, காத்து குப்பையை எடுத்துட்டு சொல்லும் போது, புயற்காற்றா மாறும்போது, பில்டிங்கை தாக்கும் போது ஃபோர்ஸ் தெரியுது இல்லை, ஒரு ஒரு பெரிய இந்த டிஸ்பிளே போர்டு அப்படியே சாய்க்குது இல்லை, 50 அடிக்கு 100 அடிக்கு இருக்கிற ஒரு டிஸ்பிளே போர்டு அப்படியே நட்டானோட ரோட்ல சாய்க்குது இல்லை காத்து, அப்ப அதனோட ஃபோர்ஸ் தெரியுது இல்லை. அது மாதிரி ஃபோர்ஸுக்கே வடிவம் கிடையாது. அதனால இங்க இவங்க என்ன, ரொம்ப அற்புதமான விஞ்ஞானம், முழுமையான விஞ்ஞானம்னா இது விஞ்ஞானம். நம்மளுடைய மொபைல் விஞ்ஞானம், கம்ப்யூட்டர் விஞ்ஞானம், ஸ்பேஸ் விஞ்ஞானம், இதெல்லாம் ஓகே விஞ்ஞானம். பட் அதனால என்ன, எழுந்த பிறகு என்ன நடக்க போகுது உங்களுக்கு, எது வந்து வேணும்னு உனக்கு, என்னை பத்திய கதையை சொல்லியான்னா இங்க நானை பத்தியும் என்னை பத்தியும் பேசி விரிச்சு போடுவீங்களா அப்படின்னு பார்த்தா அதை பத்தியே இங்க காணும், ஒன்றும் காணும். ஃப்ளாட்டாக ஏதோ மெத்தடுன்னு போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஆசிரமத்தை ஆரம்பிச்சு ஒரு 10-15 மெத்தட் என்னமோ வச்சுக்கிட்டு அதை தவிர பேசுறதுக்கு அவங்களுக்கு சப்ஜெக்டே இல்லை வேற. ஆனால் இது இது எங்கேயுமே இல்லைங்க அந்த சப்ஜெக்டில், அப்படி தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால அப்பேற்பட்ட பரம்பொருளாக வந்து குணங்களை கடந்து அகந்தையை கொன்று மனத்தை வீழ்த்தி, மனத்தை வீழ்த்துறது அகந்தையை கொள்றதுன்னா பிரபஞ்சத்தினுடைய சயின்ஸ் எல்லாத்தினுடைய கோர் குணமயமா இருக்கு, அந்த நிர்குணமா மாறின தன்மை பரம்பொருளா யாரு, பகவான் ரமண மகர்ஷி. அப்படி போயிருக்கிறத வந்து பொழிப்புறையில வரும்போது எப்படி இருக்கு, என்னுடைய நான் என்னை விட வலிமையில் மிஞ்சினுவோரை எஞ்சிடும் தன்மையுடைய அற்பமான அறிவுடையவன் நான். பகவானுக்கு இதை போய் சொல்லலாமா, நம்ம சொல்லலாமா, எனது இந்த கீழ்மையான குணத்தை பொருட்படுத்தி அதற்காக என்னை புறக்கணிக்க, அதாவது நீ என்னடா இவ்வளவு கேவலமா இருக்க அப்படின்னு அருணாச்சலன் வந்து, என்னடா யாராவது ஏமாந்த பயமுத்துற, அவங்க பயமுத்துனா நீ வந்து ஏமாந்தவன் போற பயந்தவன் போல நடிக்கிற அப்படின்னு என் குணம் இருக்கு அப்படி, இப்படியா பகவான் சொல்லுவாரு, இதுவா பகவான், பகவான் இப்படி இருக்க முடியுமா, புரியுதுங்களா, எதுக்கு பொழிப்புற, வாயால சொல்ல மாட்டேன்னு சொன்னாரு, எவனோ ஒருத்த வந்தான்னா அவன் சொல்லுவான் எல்லாத்தையும், ரொம்ப சொல்லிக்கிட்டு இருக்கும் அதை, புரியுதுங்களா. என்னை புறக்கணிக்கும் வஞ்சனை செய்யாது அருள் புரிவாயா, அற்பனாகிய எனது குற்றத்திற்காக மகத்துவம் நிறைந்த நீயே, விளக்க உரையில, அற்பனாகிய எனது குற்றத்திற்காக மகத்துவம் நிறைந்த நீயே என்னை வஞ்சிக்க முற்பட்டால் அதை தாங்கவோ மாற்றவோ வலிமையற்றவன். வலிமையை பற்றிய கேள்வியாக வந்து இது, எனக்கு வலிமையை கொடு, தாங்குகிற வலிமையை கொடு, மாற்றி அமைக்கிற வல்லமையை கொடு. யாராவது இந்த உலகத்தில் என்னை தாக்க வந்தாங்கன்னா, என்னுடைய நானை தாக்க வந்தாங்கன்னா, அவங்க புத்தி சாமர்த்தியத்தை காமிச்சாங்கன்னா, அந்த புத்தி சாமர்த்தியத்துக்கு மிஞ்சிற புத்தி சாமர்த்தியத்தை கொடு. இந்த டீலுக்காக வந்தார் இவர், மாற்றவோ வலிமையற்றவன். அதனால்
உனது உதார குணத்தினால் என்னை வஞ்சிக்காது அருள் செய் என்ன வேண்டுகிறார். கடைசி லெவல் என்ன பண்ணிட்டாங்க, அருணாச்சலம் பரம்பொருள் அப்பேற்பட்ட ஆன்ம தத்துவம் புத்தியை கடந்தது எல்லாத்தையும் கடந்தது பிரபஞ்சத்திலேயே இல்லாத அத தத்துவத்தை என்ன பண்ணாங்க இந்த கூட்டத்தில் கொண்டு சேர்த்துட்டு அதனால இவங்களோடய சேர்த்துட்டாரு. இவங்களோட நான் போராடிக்கிட்டு இருக்கேன், இவங்க கிட்ட நான் ஏமாந்துட்டேன்னா அது ஏமாறாத மாதிரி அவங்கள ஏமாத்துற மாதிரி எனக்கு சக்தி கொடு. இப்படின்ட்டு என்னமோ டீல், அதுக்கு வந்து அருணாச்சலம்னும் இந்த டீலர் மாதிரி பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி இந்த பவர்ஸ் எல்லாம் கொடுக்குறவர் மாதிரி இதையே கேட்குறாரு அவர். இந்த மாதிரி இவங்களோட வஞ்சனைக்கெல்லாம் நான் மாட்டிக்காத அளவுக்கு எனக்கு நல்ல தாங்குற சக்தி, அவங்களெல்லாம் தோக்கடிக்கிற சக்தி புத்தியால குணங்களால. குணங்களை கடந்ததுங்க எடுத்த எடுப்புல வந்து வேதாந்தமே இதெல்லாம் வந்து பேட்டன்டா போட்டு கிடக்கு, ஆனா அது உணரலை. ஆயிரம் பல்லாயிரம் வருஷங்களா எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, எப்படி குணங்களையே மாட்டிக்கிட்டு குணங்களாவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் ஆன்ம பொருள், ஆன்ம பொருள். அது என்னது நீ சொல்றதுக்கா, உன் கண்ணால பார்த்துதான் ஆன்ம பொருளாக, நீயே தூக்கத்துல இல்லையே. ஆன்ம பொருள்குள்ள நம்ம இருக்கிறது தெரியாம நம்ம ஆன்ம பொருளை எடை போட்டு அதை கடைச்சரக்கா வேற ஆக்கி எனக்கு அந்த சக்தியை கொடு இந்த சக்தியை கொடு இவங்களெல்லாம் நான் தோக்கடிக்கிறதுக்கு நீ என் சைடு நில்லு அப்படின்ற மாதிரில இருக்கு. அடுத்தது, சுகதுக்கங்கள் ஏற்படும் காலத்தில் இரண்டையும் சமனாக பாவித்து வாழ்வையும் தாழ்வையும் ஒன்றாக கருதி எல்லா காலங்களிலும் உன்னை பணிந்து வணங்கும் உயர்ந்த குணமுடைய பேரறிஞர் போர் அல்லாமல் துயரம் மிகுந்து வரும்போது மட்டுமே உன்னை தொழுது கெஞ்சி முறையிடும் அற்ப அறிவன் என்பதை மிஞ்சிடிற் கெஞ்சிடும் என்ற தொடரால் விளக்குகிறார். இவங்களுக்கு புரிஞ்சது இவ்வளவுதான். சுகதுக்கங்கள் எல்லாம் கடந்தவர் அவர். இங்கே பேரறிஞர்கள்லாம் சுகதுக்கங்களை கடந்தவங்களா? உடம்பு எடுத்து உடம்பா இருக்கிற உணர்ச்சி தான் எண்ணமாக அவர்களாக அந்த பேரறிஞர்களாக பெயர்களாக. பெயர்னாலே உடம்புக்குங்க, உடம்பு ஃபீலிங் இல்லாம அந்த பெயர் இருக்க முடியாது. சுகதுக்கங்களை அனுபவிக்கிறது வந்து பெயர் கிடையாது, சுகதுக்கங்களை உணர்ச்சிகளாக உடம்பு மூலமாக அந்த பேரறிஞர் வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. பகவான் இன்னொரு பேரறிஞரையா குறிப்பிட்டிருக்காரு, எங்கேயாவது பேரறிஞரா கொடுத்துருக்காரா அந்த பாட்டில் எங்கேயாவது இதெல்லாம் வந்திருக்கா பாருங்க. மிஞ்சிடில் கெஞ்சிடில் மிஞ்சிடில் கெஞ்சிடும் கொஞ்ச அறிவணியான் வஞ்சியாது அருள் என அருணாச்சலான். நேர ஒரு பொருளோட தன்னுடைய ஹையஸ்ட் சுப்ரீம் ஸ்டேட்டை மறைச்சு வச்சு பொழிப்புற எழுதுங்கிறவங்களுக்கெல்லாம் கூட கிடைக்காம கொடுத்துருக்காரு பாருங்க. இதை தான் நான் சொல்றேன், இது வந்து அப்பேற்பட்ட ரசம். இதெல்லாம் நீங்க வந்து அந்த சும்மா இரு பண்ற காலத்துல 24/7 பண்ற காலத்துலாம் சர்வசாதாரணமாக அப்படியே உங்கள் மயமாக அது நிரப்பும். அந்த சுவை, அந்த கழிப்பு, அந்த இன்பம், அந்த முழுமை, அது எப்படி வந்து தெரியும்? எண்ணம் மட்டும் கிடப்போம், உடம்பு உணர்ச்சி மட்டும் கிடப்போம். அது எந்த அளவுக்குலாம் பழகிடும்? இப்போ எனக்கெல்லாம் வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டே அப்படியே கிடப்பேன், போதையிலேயே கிடப்பேன், ஆன்ம போதையிலேயே கிடப்பேன். அந்த லெவல்ல இருக்குது. எப்பப்பார் போதை, எல்லா போதைகளையும் கடந்த பெரும் போதை இது தான் என்னும் போதை. அதை தான் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் கிட்ட, நரேந்திரன் விவேகானந்தர் கிட்ட கேட்டார், எப்படிப்பா சாப்பிடுவேன் பாயசம் வந்து உனக்கு ஏத்த பதமா இருக்கு, சூடு கிடையாது எதுவும் கிடையாது, இப்படி தழும்புது, உயிரை விடுவேன்னு சொல்லணும்ல, அது பேர் தான் சரண்டர். நம்ம எல்லாம் எங்க பயப்படுறோம், உயிரை வந்து என்ன பண்ணிட்டோம், நம்ம உயிர் வந்து இந்த உடம்புல என்னுடைய புத்தி நிர்வாகம் பண்ற மாதிரியும் நான் வந்து அதை சைட்ல அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியும் ஒரு டிபார்ட்மெண்ட்டை போட்டு அது மாட்டுக்கு டாக்டர் கிட்ட வந்து இதை ஒப்படைச்சிருது. டாக்டர் இன்னைக்கு சாயந்தரம் அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா, வாங்க 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 வாங்க, ஏன்னா அவர்கிட்ட நிறைய பணம் வரும், ஓகேங்களா, வாங்க வாங்க, ஒண்ணுமே இருக்காது, ஒன்றும் வியாதி இது இருக்கு, அது அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டாராம். அந்த மாதிரி நான் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சிருக்கேன், எல்லாத்தையும் விடு. நானே விடுறதுன்னா என்ன அர்த்தங்க, ஒரு பகுதியை விடுறது இல்ல. ஞானம் வந்து ஒரு பகுதி சம்பந்தப்பட்டது இல்ல. எனக்கு வந்து என்னென்னமோ இந்த இந்த பீயிங் வந்து பிறந்ததுல இருந்து என்னென்னவோ
பல விதமான குணங்களுக்கு ஆட்பட்டு, பல எண்ணங்களுக்கு ஆட்பட்டு, பல உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டு, அவைகள்லாம் நான் பாவங்கள் தனித்தனியா, இந்த நான் இப்படி, அந்த நான் வந்து இந்த முகம் வச்சுட்டு இருக்கு, இந்த நான் வந்து இந்த மாதிரி முகம் வச்சுட்டு இருக்கு, நிறைய குணாதிசயங்கள்ல இப்படியே கிடையாது. இப்படி பகுத்து பகுத்து ஏதோ ஒரு நானுக்கு என்னமோ வந்து ஆன்ம ஞானம் கிடையாது. ஒட்டு மொத்தமா அந்த சென்ட்ரல் கோர் அயம்னஸ் அது, அதை கேட்கிறாரு அவர். என்னப்பா பாயசம் இப்படி இருக்குப்பா, உனக்கு எல்லாம் நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. ஆனா இவருக்கு புரிஞ்சுக்கிற சூட்சம் இல்ல, யாரு? நரேந்திரனுக்கு, நரேந்திரன் என்கின்ற விவேகானந்தருக்கு புரிஞ்சுக்கிற சூட்சம் இல்ல, நான் அப்படியே நக்கி நக்கி குடிப்பேன்றாரு. அப்படியே இருக்குல்ல இந்த பழமொழி மாதிரி, ஆறு பெரு பெருக்கெடுத்து ஓடினாலும் நாய் நக்கி தான் குடிக்கின்ற மாதிரி. இது எது சொல்றோம்? புத்தி வந்து டிவிஷன், ஆல்வேஸ் இட் டிவைட்ஸ் அண்ட் ரூல்ஸ். ரூலிங் ஹோம், நிறைய உணர்ச்சிகளை பாத்தி கட்டி எதையும் விடக்கூடாதுன்னு. ஒரு ஒரு பசிச்ச மாடு நல்ல புல்வெளியில் நல்லா வளர்ந்துருக்குன்னா, அங்கங்க இருக்குன்னா என்ன பண்ணும்? இதை சாப்பிடும்போதே அந்த சைடு பார்த்துக்கிட்டே இருக்கும். சரி சரி, இதை முதல்ல முடிச்சுப்போம் அப்படின்னு மொல்லமா அந்த இடத்துக்கும் நாள் பூரா மேயும். ஆனாலும் இன்னும் வந்து அங்கெல்லாம் இருக்குன்னு தெரியும். ஆனாலும் என்ன பண்ணும்? ஆசை போட்டு வேற உள்ள தள்ளணும்ல, எடுத்ததே மாஸ்டிகேட் பண்ணணும்ல. ஸோ உட்காந்துக்கும் ஒரு வாரத்தில் உட்காந்துக்கிட்டு, ஏன்னா மேல மேல தள்ளித்தனா போட்டதையே இன்னும் ஜீரணம் பண்றதுக்கு ஆசை பண்ணணும்ல. அதை போல இங்க டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கு புத்தி நான்பாவம். அதனாலதான் இங்க வந்து என்ன பண்றாங்க இவங்க, சுகதங்கள் ஏற்படும் காலத்தில் இரண்டையும் சமனாக பாவித்து வாழ்வையும் தாழ்வையும் ஒன்றாக கருதி எல்லா காலங்களிலும் உன்னை பணிந்து வணங்கும் உயர்ந்த குணமுடைய பேரறிஞர் போல் அல்லாமல். அவங்களாம் ரொம்ப சூப்பரா இருக்காங்க. ஏங்க பகவான் வந்து இப்படியா தன்னை தாழ்த்தின் இருக்கும் மாதிரி யாரும் பேரறிஞரையும் அது கொண்டு வரல, ஆனா இவங்களா பேரறிஞரையும் கொண்டு வந்து பகவான் அவங்களுக்கு கீழவும் கீழே போய் அடிகீழே போய் நிக்கிற மாதிரி, நான் நக்கி குடிப்பேன் அப்படின்ற மாதிரி, நரேந்திரன் சொன்ன மாதிரி நக்கி குடிப்பேன்னு சொல்ற மாதிரி முடிச்சவர்ப்பா, ஒண்ணுமே விஷயமே தெரியலையே. அதனாலதான் இப்ப நீங்க சசங்கெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, உங்களுடைய அந்த உள்ள புத்தி, புத்தி வந்து நாக்கு வச்சுக்கிட்டு எப்படி நம்ம வந்து ஒரு விருந்த கழிச்சு சுவைச்சு பொறுமையா சாப்பிடுறோமோ அந்த மாதிரி பரம்பொருள்ல அதுதான். நிர்மலமான புத்தியிலேயே ஆன்ம பொருள் துல்லியமாக துலங்கும். துலங்கிறதே வந்து அதுல கழிக்கிறது, நீந்தறது, உலகத்தை கடந்து இருக்கிறது, இதெல்லாம் நடக்குது. குணங்கள் அற்ற, குணங்களை கடந்த, நான் எவ்வளவு வேணா வார்த்தை போட்டு சொல்லிட்டு இருக்கலாம், அது என்னுடைய அனுபவம். உங்களுடைய அனுபவம்னா அந்த அளவுக்கு கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க இந்த பாவத்துல வந்து உள்ள துவையணும். இது எல்லா இன்பங்களுக்கும் மிக மிக உயர்ந்த பேரின்பம். இது துயரம் மிகுந்த மிகுந்து வருந்தும் போது மட்டுமே உன்னை தொழுது தொழுது கெஞ்சி முறையிடும் அற்ப அறிவன் என்பதை மெஞ்சிடிர் கெஞ்சிடும் என்ற தொடலால் விளக்குகிறாரா? அவரு நல்லதான் விளக்கியிருக்காரு. மூகனையும் வாச்சாலகனாக மாற்றும் வல்லமை படைத்த உனக்கு எனது இழி குணங்களை மாற்றி அறிவாளனாக செய்வது பெரிய காரியம் இல்லை, அதனால் என்னை வஞ்சிக்காது அருள் செய் என்று வேண்டுகிறார். பாமரனுக்கும் பாமரனா போய் எனக்கு இன்டெலிஜென்ஸ் கொடுப்பா, சாமர்த்தியம் கொடுப்பா, ஸ்கில்ஃபுல்னஸ் கொடுப்பா, நல்லா என்ன எக்யூப் பண்ணுப்பா, எம்பவர் பண்ணுப்பா, கான்பிடன்ஸ் கொடுப்பா. இதெல்லாம் புத்தியினுடைய நோய்கள். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மூகம்னா வந்து சம்ஸ்கிருத வார்த்தை. மூகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்கேதை கிரிம்னு வரும். எங்க? பகவத்கீதையில வரும். மூகம் கரோதி வாச்சாலம் அதுவே கொடுத்துருக்காங்க. மூக்கனையும் வாச்சாலகனாக மாற்றும். மூக்கம்னா ஊமை. ஊமை வந்து பெரிய சொற்பொழிவாளனா மாறிட்டான். பெரிய சொற்பொழிவாளன், அற்புதமா பேசக்கூடிய வல்லமை படத்தவனாக மாறிவிட்டானான். ஸோ மூக்கன் ஊமை பெரிய சொற்பொழிவாளனாக மாற்றும் வல்லமை படைத்த உனக்கு எனது இழி குணங்களை மாற்றி. இழி குணங்கள், குணங்களா? குணங்களா? குணங்கள்னாலதான் பிரபஞ்சம் நிக்குது. உயிரினங்கள் மாத்திரம் இல்ல, ஆறாவது அறிவு கொண்ட, ஆறாவது அறிவுல சத்வகுணமே அற்ற ராஜச தாமச குண மயக்கங்களினால்
இங்கு அல்லல் பட்டு கொண்டிருக்கும் ஒரு பிறவியாக தோன்றியிருக்கும் மனிதனே கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படின்றதெல்லாமே கடந்து எழுதப்பட்ட ஒரு கண்ணி மூணு சுழினா. அதனால் என்னை வஞ்சிக்காது அருள் செய் என்று வேண்டுகிறார். எப்படி 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 ஆயிப்போச்சு பாருங்க, சரியா? ஓகே, இப்ப வந்து நம்ம 79 போகணும். மீகாமன் இல்லாமல் மாகாற்றலைகள மாகாற்காத்தருள் அருணாச்சலா. மீகாமன்னா வந்து கப்பல் ஓட்டி, மாலுமி தமிழ்ல சொல்லுவாங்க. கப்பலை கடலில் நடத்தி செல்லும் மாலுமி இல்லாமல் மாகாற்று அலைகளம். கலம்னா தெரியும், படகு. கலம்னாலே என்ன? வண்டி, வண்டிகள் எல்லாம். களம் வேற, கலம் வேற. களம்னா வந்து பூமி, யுத்த களம், போர்க்களம். வல்லின லா வரும். இது வந்து களம். களம்னா வந்து ஊருதி வாகனம், விண்கலம் அப்படின்லாம் சொல்றோம்ல அந்த லா. சூறாவளி காற்றில் அகப்பட்டு அலைந்து நிலை குலைந்து தவிக்கும் கப்பலை போல மாய அந்தகாரமான சம்சார கடலில் அகப்பட்டு கரை காணாது தவிக்கும் தவிக்காமல் ரட்சகனாய் நின்று என்னை காத்தருள் அருணாச்சலா. என்ன அவர் என்ன சொல்லியிருக்காருப்போ? மீகாமன் இல்லாமல், மாலுமி இல்லாமல், கரெக்ட். மா காற்று அலைகளம், அதாவது பெரிய கடல்ல வந்து பெரிய ஷிப்புங்க, அந்த காலத்து ஷிப்புன்னு வச்சுக்கோங்க, பாய்மர கப்பல். அதுல வந்துகிட்டு இருக்காங்க சும்மா. அங்க வந்து டிப்ரெஷன்னால பெரிய புயல் காற்று உருவாய் கப்பலை இந்த சைடும் அந்த சைடும், அது வேற வந்து நல்ல டிசம்பர் மாதம்னு வச்சுக்கோங்க, அமாவாசை இருக்குன்னு வச்சுக்கோங்க, இரவுன்னு வச்சுக்கோங்க, நிலைமை கேட்கணுமா? இதெல்லாம் எதுக்கு ஒப்பிடுறாங்க? நம்ம விழிப்பு நிலை வாழ்க்கை வேற ஒன்றும் கிடையாது. அலைகலம், மாகாற்று அலைகலம், கலம் ஆகா ஆகாமல், ஆகால் காத்தருள் ஆகாமல். அந்த கலமானது, அந்த கப்பலானது இந்த புயல் காற்றுல ஏதோ ஒரு இருட்டுல, பெரும் கடல்ல, இரவுல, மழையில, இடியில, சூற காற்றுல, இப்படியும் அப்படியும் எங்கேயுமே ஒரு கலங்கரை விளக்கமே தெரியல, கரை இருக்கிற ஒரு இதுவே இல்லை, சிம்டமே இல்லை. தனி உலகத்துல தனி வருத்தம், தனியாதாங்க ஒவ்வொரு ஜீவனும். நீங்க நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நல்லா வந்து நிறைய அப்படியே யோசனை மயமா, அப்படி யோசனையில இருக்கிறதே நம்ம டிராப் ஆயிட்டு இருக்கோம், நம்மளுக்கு தெரியல. அதை பண்றது வந்து அந்த நான் பாவம் வந்து உடம்பு மயமா வந்து ஒயாம வந்து உணர்ச்சி அப்படியே, உணர்ச்சியை வந்து அப்படியே மேகம் சூழ்ந்தா போல வந்து எண்ண ஓட்டங்கள். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் எல்லாம் இதுல இருக்கு. இதில் இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் நான் கொடுக்கும் பொழுது நேரடியாக நான் அனுபவிக்கும் விதங்கள் எல்லாத்தையும் தத்ரூபமா உங்களுக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன நான் சொல்ல வரேன், எப்பேற்பட்ட எண்ணமா இருக்கட்டும், அந்த தனிமை மயமான சிந்திப்பவனாக அந்த உடல் மூலமாக உங்களை பாவித்து அதற்குள் சிக்காமல் ஜாகிரதையா பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த பார்வை வந்து நழுவவே கூடாது. அது எப்பேற்பட்ட எண்ணமா இருக்கட்டும், அது அங்க வந்து தனிமையா வந்து நீங்க ஆட்பட்டா மாதிரி, உங்களுடைய எண்ணெய் ஆட்பட்டா மாதிரி, நான் ஆட்பட்டா மாதிரி, என்னால் ஆட்பட்டா மாதிரி, என்னுடைய ஆட்பட்டா மாதிரி, எனக்கு ஆட்பட்டா மாதிரி, இப்படி எல்லாம் நீங்க இல்லாம இருந்தீங்கன்னாலே பாத்தீங்கன்னா அந்த இடம் வந்து பேருணர்வு ரொம்ப இல்லைங்க. ஆன்ம ஞானம்ன்றது அதை விட இந்த பிரபஞ்சத்துல ஈஸியஸ்ட் ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் நான் என்ன சொல்லுவேன், ஒரு 1.5 வயசு குழந்தையினுடைய நிலையை அப்படியே பாருங்க. அதுகிட்ட நான் இல்லை, எழுந்து நடக்குது, ஓடுது, களிப்பா இருக்கு, எனர்ஜி ஃபுல்லா இருக்கு. வீட்டு பிராணிகள் எல்லாத்துக்கிட்டையும் பாருங்க, பூனை, நாய், நாய்க்குட்டி, பூனைக்குட்டி எல்லாத்தையும் பாருங்க, முயல் இருந்தா முயல், பறவைகள் இருந்தா எல்லாத்தையும் பாருங்க. அப்படியே பரம்பொருள் என்ன, அதை பத்தி ஞானம் இல்லை.
அது என்ன ஒரு பூனைக்குட்டி கிட்ட ஒரு அந்த பார்வை என்ன பார்வை எப்படி பாக்குது உள்ள ஆள் இல்லாம பாக்குது அதுக்கு வேண்டியதெல்லாம் வந்து நாக்குக்கு வேணும் அவ்வளவுதான் இல்லாட்டி அன்பு மயமா நம்ம கிட்ட ரிலேட் பண்ணுது ஒரு பூனைக்குட்டி ஒரு பறவை கூட எல்லாம் பாருங்க அஞ்சறிவு வரைக்கும் பாருங்களேன் நம்ம வந்து அதை நல்ல நடுவுல அதை வச்சுக்கிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா வந்து நான் பாவம் வந்து சூறையாடுது அன்பையும் அருளையும் அமைதியையும் உணர்வையும் பேரறிவையும் ஏன்னா நான் பாவம் நடு நட்ட நடுல ஒரு போக்கிரி கிரிமினல் போல உள்ள வருது இது வந்து உடனே வந்து நீங்க பெண்ணுன்னு ஒதுங்க வேண்டாம் ரொம்ப நான் சாந்தமான ஆணுன்னு நினைச்சு நீங்க ஒதுங்க வேண்டாம் எல்லாருக்கும் மனம் மனத்துக்கு அந்த பெயர் கொண்ட பெண் உடல் அவ்வளவுதான் வாசனைகளுக்கு அந்த பெயர் கொண்ட பெண் உடல் நான் பாவத்துக்கு அந்த பெயர் கொண்ட ஆண் உடல் பெண் உடல் அத்தனை வயது உடல் அந்த தகுதிகள் கொண்ட உடல் அந்த என்னுடைய குரூப் எல்லாம் சட்டையே பண்ணாதீங்க ஆனந்தமோ ஆனந்தம் உண்மை பரம சத்தியம் இதெல்லாம் அனுபவம் ஒரு 1.5 to 2 வயசுக்குள்ள அப்படி இப்படி பிளாப்ளான்னு ஏதோ பேசிக்கிட்டு எல்லார்கிட்டையும் ஒரே சேட்டை பண்ணிக்கிட்டு ஆடிக்கிட்டு விளையாடிக்கிட்டு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு குழந்தைய நினைச்சு பாருங்க வீட்டு பிராணிகள் எல்லாம் பாருங்க என்ன இல்லை எப்படி அந்த எனர்ஜி அப்படி இருக்கு எப்படி இதுவா இருக்கு ஆனா தெரியல அதுகளுக்கு ஞானம் கிடையாது பிறவி எடுத்திருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல கரெக்ட் ஆகிட்டு போகுது எல்லாம் கரெக்ட் ஆகிட்டு போகுது மிருகங்கள் கரெக்டா இருக்கு அவைகளுக்கு ஒன்றும் பெரிய இந்த நான்பாவம் இல்லாததுனால அந்த இதுலதான் அப்படியே போயிட்டு இருக்கோம் அப்படியே அந்த உணர்ச்சிகள் தான் போயிட்டு இருக்கோம் அப்ப கூட அதுகள் கிட்ட வந்து அன்பு குறையாது இது குறையாது ஆனா அதனோட இனத்துக்கிட்ட கூட கொஞ்சம் கொஞ்சம் பழகி பழகி என்னாகும் ஒரு பூனையோட இன்னொரு பூனை சண்டை போடும் அதெல்லாம் நடக்கும் பட் ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா அந்த உணர்ச்சின்ற விளிம்புகளை தாண்டி போகாமல் வாயில்லா பிராணிகள்னால அப்படி போயிட்டு இருக்கோம் நம்ம மனித குழந்தைகள் என்னாகும் 1.5 to 2 வயசு 3 வயசுக்கெல்லாம் அப்படியே பிடிவாதெல்லாம் ஆரம்பிச்சு ஐயோ அவனை பார்த்தாலே வீடே நடுங்கிற மாதிரி ஆயிடும் ஏன்னா அது வந்து வெறும் உணர்ச்சிகள்லயே ராவா அப்படி காமிக்குது அப்புறம் வளர வளர வந்து குணங்கள்லாம் நல்லா வருது ஸோ இப்படி இந்த குணங்கள் மயமாக ராஜச குணம் முக்கியமாக ராஜச குணம்ன்றது என்ன மறைப்புக்கு ஆதாரமான குணங்க என்னங்க மறைப்பு ஓயாம நான் வந்து எதை வந்து மறைப்பு மறைப்புன்னு சொல்றேன் நானா நிக்கிறதே மறைப்புங்க நானா ஏதோ ஒரு உணர்ச்சி இல்லாம நான் நிக்கவே மாட்டேங்க விழிப்பு நிலைன்றது என்ன எப்ப பாரு நான் ஏதோ மயமாக யாரோ மயமாக எதிர்பார்ப்பவனாக விலக்குபவனாக ஏற்றுக்கொள்பவனாக அனுபவிப்பவனாக ஆனந்திப்பவனாக துக்கப்படுபவனாக சந்தேகப்படுபவனாக வெறுப்புற்றவனாக சலிப்புற்றவனாக அலுப்புற்றவனாக இதெல்லாம் தான் மீகாமன் இல்லாத மாகாற்று அலைக்களம் மாலுமி இல்லாம ஒரு கப்பல் வந்து ஒரு ஜட பொருள் ஆனா அங்க இருக்கிற அந்த ஆளுங்க தானே இந்த பாட்டை எழுதுறானுங்க அப்படித்தானே பகவான் கொடுத்துருக்காரு வழக்கமான மனத்தை சொல்றாரு அவரு இது வந்து மோஸ்ட்லி வந்து இவர் பெண் பாவத்திலேயே எழுதியிருக்கிறதுனால பெண்களுக்கு நிறைய பொருந்தும் எப்படி பொருந்தும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வயதுக்கு காதல் உணர்ச்சி வந்தாலும் வந்து தைரியமா வந்து இந்த சொசைட்டியில வந்து வெளியில வந்து எதையுமே பண்ண முடியும் அவங்க ஒரு வார்த்தை பேசுறதுன்றது வந்து நினைக்கவே முடியாது ஒண்ணு ஒருவனை ஒருத்தி விரும்புகிறாள் என்றால் அவ வந்து வெளில வந்து பேசிட்டுருதுன்றதெல்லாம் எங்கேயோ கடைசி பட்சம் அப்படியே பின்னாடி பேக்ரவுண்டில் இருக்கிற உறவுகளுக்கு தெரிவிக்கணுமோ நண்பர்கள் மூலமாக அந்த கல்யாணம் நடக்கணுமோ காதல் நிறைவேறணுமோ எல்லாமுமே ஏகப்பட்ட இப்ஸ் அண்ட் பட்ஸில் அது இருக்கு இதை வந்து அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறார் பகவான் மாலுமி இல்லாமல் அதை போல் வந்து இங்கே வந்து இங்கே மாலுமி யாராக இருக்கும் அங்கே வந்து யார் வந்து இது பண்ணணும் அந்த காதலை நிறங்கணும் வந்து களத்தில் நீ தைரியமா இரு யாரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும்
அப்படின்னு அவளை காதலிப்பதையும் அவன் தெரிவித்து விடணும். நான் பாத்துக்கிறேன், ஐ வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங், டோன்ட் வரி, நான் சொல்றேன் அந்த சமயத்துல எல்லாரையும், உங்க குடும்ப சம்மதத்தையும் நான் வந்து கொடுக்க வைக்கிறேன், எங்க குடும்பம் என் பின்னாடி தான் நிற்கும் அப்படின்னு ஒரு மகா சாமர்த்தியசாலியா ஒரு ஆம்பளை ஒரு பெண்ணுக்கு கொடுத்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி கேட்கிறார் பகவான். வழக்கமா வந்து அகந்தை இப்படி சூறைக்காற்று பெய்காற்று எப்பேற்பட்ட நான் பாவத்தையும் அரக்கனா மாத்த அரக்கனா மாத்தி புத்தி உணர்ச்சிகள்ல ஆர்ப்பரிக்க செய்யும், எண்ணங்களில் ஆர்ப்பரிக்க செய்யும். அப்படியே அந்த உடல்ன்ற அந்த எடுத்த ஜென்மத்தை போட்டு உடைக்கும், எங்கேயாவது மோதி அப்படியே கம்ப்ளீட்டா கப்பல் கவிழ்ந்தா போலன்னு கவிழ வச்சிடும். இது நான்பாவம் அகந்தை. அதுக்குள்ள புத்தியில என்ன வாசனைகள் வரப்போறதுன்னு தெரியாதுங்க. எல்லாமுமே நம்மளுக்கு எப்படி தெரியுங்க, எங்கெங்க நம்மளுக்கு தெரியுது. இப்ப நானே சசங்கம் எப்படி எடுக்கிறேன், நான் நேர நான்பாவத்தை பார்த்து அதுக்குள்ள என்னெல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க நான் பார்த்துட்டு இருக்கேன். இல்ல, வெளியில வந்தது மூலமா அங்க இருந்தது, இது இந்த குணாதிசயம் அங்க இருந்தது. உணர்ச்சியில தெரியும் பொழுது நிறைய கோபம் வரும்பொழுது அதற்குண்டான கோப வார்த்தைகள் ஓயாம மனசுல உற்பத்தி ஆகும்போது தெரிஞ்சது, ஐயா ஒரே கோபக்காரர் போன்றது, அந்த வாசனைகளை வச்சுக்கிட்டே இவர் இருக்காரு, இவர் ஒரு ஜாலி பேர் வழி போல் இருக்கு, இவருக்கு இந்த மாதிரி மயக்கம்லாம் இருக்கு போல் இருக்கு, வடிவங்களையும் பொருள்களையும் பார்த்தா பெண்மோகம் இருக்கு போல் இருக்கு, ஆண்மோகம் இருக்கு போல் இருக்கு, அது இருக்கு போல் இருக்கு, இது இருக்கு போல் இருக்குன்னு என்னென்னவோ வந்து எல்லா காரணங்கள்ல தெரியாது, காரியம் ஆகும்பொழுது தெரியும். காரியம் எங்க நடக்குது, புத்தியில உணர்ச்சி வரும்பொழுது தெரியணும். ஃபர்ஸ்ட் காரியத்தினுடைய உதிப்பு நான்பாவத்தினுடைய காரியமயமாக எஃபெக்ட் மயமாக, நாட் இன் த காஸ், ஒன் கேனாட் சி த காஸ் அட் ஆல், ஒன் கேன் ஒன்லி சி த காஸ் த்ரூ த எஃபெக்ட். And that effect happens first in the intellect through the I-amness. I-amness வந்து அங்க வந்து அப்படி இருக்குங்க. அப்புறம் உடனே என்ன என்ன கூட்டங்கள், ராத்திரி பகல் தெரியாம கிளம்பிடுறான் ஆணோ பெண்ணோ. சோ எஃபெக்ட்ல தான் எல்லாம் தெரியுது. இங்க வந்து நான்பாவமே உண்மையா அப்படின்றத அடித்து தூக்கக்கூடிய விளக்கம், விளங்க வைக்கும் தன்மை, ஆட்கொள்ளும் தன்மை, இது எல்லாம் பரம்பொருளை அன்றி ஆன்ம பொருளை அன்றி நம்மளுடைய அகந்தைக்கு அதுக்கு தெம்பு கிடையாது. அகந்தை கீழே இருக்கிறவங்க எல்லாம் வந்து அதுக்கு இரையாக கூடவங்க, அகந்தைக்கு இரையாக கூடவங்க கூடியவங்க தான் அவங்க. அகந்தை எந்த பாவத்தில் இருக்கோ அந்த உணர்ச்சி எடுத்துக்கிட்டு அவர் வந்து நல்லவர்ன்றதுல சேருவார், கெட்டவர்ன்றதுல சேருவார், மோகம் கொண்டவர்னு சேருவார், மிக மிக சாந்தமானவர் அப்படின்னு எல்லாமே இதில் இந்த பேரே வேண்டாம். ஆனா அகந்தையினுடைய வீச்சுக்கு தான் ஆட்படுவாங்க. அகந்தைன்றது பொய்யானது சொல்லுவாங்க. வழக்கமான கல்யாணத்துல என்ன சொல்லுவாங்க, ஒரு மதத்தை சேர்ந்த பெண் இன்னொரு மதத்தை சேர்ந்த ஒரு ஆண் கல்யாணம் பண்ணிக்கிட்டா பசங்க எந்த எந்த மாதிரி மதத்தை பின்பற்றுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, சொல்லவே நான் சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்லை, அம்மா எந்த மதமோ அதுதான் டாமினேட் பண்ணும். ஆனா அப்பா அது அடக்குமுறையா டாமினேட் பண்ணும். சரி, நீங்க மதத்தை விட்டுருங்க, மதமே வேண்டாம், டெய்லி அன்றாடம் வாழற விதத்துல ஒருத்தன் வந்து மீனவனா இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஒருத்தன் வந்து ரொம்ப சாந்த சுரூபமான நான்வெஜ்ஜே சாப்பிடாத பெண்ணா இருக்கான்னு வச்சுக்கோங்க, இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகுதுன்னா அவளுக்கு பிறக்கிற குழந்தைகளை அவ என்ன பண்ணுவா, மீனையே கண்ணில் காமிக்காத அளவுக்கு பண்ணுவாள். அதுக்கு மீறி அப்பாவுடைய வாசனை இருந்து தானே அது அப்பா மாதிரி மாறும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகும், அப்பாவை விட அம்மா என்ன வாசனை வச்சுருக்கோளோ அந்த வாசனை பிரகாரம் தான் அந்த குழந்தை வந்து வாழ்க்கையே எடுத்துக்கொள்ளும். இப்போ அப்பன் படிக்காதவனாக இருக்கலாம், அப்பா நல்லா சூக்குமான அறிவு கொண்டு படிக்கிறவளாக இருக்கலாம், அவள் என்ன விரும்புவா, எல்லா குழந்தையும் வந்து படிக்க வைக்கணும்னு விரும்புவா. அதுக்கேற்ற மாதிரியே சின்ன வயசுலேருந்து அவளோட ஓரியன்டேஷன் வந்து அவளோடது எஃபெக்டில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்ல அன்றாட வாழ்க்கையில் இந்த குழந்தைகளை வளர்க்குறதுல. ஸோ அந்த மாதிரி வளர்த்துக்கிட்டே போக போக அதுங்களும் சூக்கும புத்தி ஜாஸ்தியாக இருக்கும், அப்பாவுடைய குணம் வந்து அவ்வளவா இருக்காது. இதே அப்பா அப்படி இருந்து அம்மா வந்து படிக்காதவளாக இருந்தால் என்ன பண்ணுவா, அதுங்களை படிக்காதவங்களாக ஆக்கிடுவா. எனக்கு என்ன இருக்கோ
நான் பாவம் என்ன வச்சுக்கிறக்கோ, நான் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், எந்த மதத்தை சேர்ந்ததா இருக்கட்டும், எந்த படிப்பு படிக்கிற நுட்ப அறிவுகள் இருக்கட்டும், திறமைகள் இருக்கட்டும், இல்லாம இருக்கட்டும், கலைகள் இருக்கட்டும், எல்லாத்தையும் எடுத்துங்க, எல்லாமே வசனைகள். இது மோஸ்ட்லி வந்து எதை சார்ந்து இருக்கு, பெண் இனத்தை சார்ந்துதான் இருக்கு. அப்படி என்ன, அதுதான் மெஜாரிட்டியா வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கு பிறக்குது, சரிங்களா? அந்த மாதிரி இங்க வந்து நான் பாவம் என்ன பண்ணுது, நான் பாவத்துக்கு ஏத்த மாதிரிதான் புத்தியை வச்சுக்குது. புத்தியில வந்து எஃபெக்ட் வரப்போகுது, நான் பாவத்துல தெரியாது. நான் பாவத்துல நான் எப்பேற்பட்டவன்னு எனக்கே தெரியாதுங்க, இப்படிதான் இருக்கும் எல்லாருக்கும். நீங்க இப்ப இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டாம், நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா வந்து இதனுடைய சயின்ஸ் இப்படி இருக்கு, இது விஞ்ஞானமா ஃபேக்டா நான் பாக்குறேன். பகவான் பாக்குறாரு, இந்த அளவுக்கு பாக்குறாரு. மீகாமன் இல்லாமல் மாகாற்று அலைகலம், மாகாட்காத்தருள் அருணாச்சலா. அங்க போய் கப்பல் கவிழ்ந்து விடாமல், முழுகி விடாமல் காப்பாத்துறதுக்கு ஒத்த மாலுமி நல்லா வேணும். அதை பிடிச்ச அந்த மழையிலையும் காத்துலையும் இதுலயும் இருட்டுலையும் ஒரு அளவுக்கு அவனுடைய காம்பஸை வச்சுக்கிட்டு, வடதுருவம் இங்க இருக்குன்னா இத்தனை டிகிரி போனா ஏதோ ஒரு போர்ட் இருக்கும், தென் துருவத்தன் தென் சைட்ல தெற்கு சைட்ல இந்த அளவுக்கு போகலாம், தென்மேற்குல போகலாம், இல்லாட்டி தென்கிழக்குல போகலாம் அப்படின்றது அவன் ஆரம்பிச்ச இடத்துல இருந்து அந்த டைமுக்கு எவ்வளவு தூரத்துல அந்த அதை விட்டுட்டு இருப்போம் இப்படின்றதெல்லாம் அவனுடைய அவன் தான் வந்து சாமர்த்தியசாலி. புத்தியில வந்து நிர்மலமான புத்தியை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சரண்டர் பண்றவன் தான் சாமர்த்தியசாலி. இங்க நம்ம என்ன பண்றோம், அந்த நான் பாவத்தை மடைக்கு திருப்பி அனுப்பணும்னா இந்த புத்திக்கு சரண்டரை கத்து கொடுக்கணும். இந்த கலம் முழுகாமல் அந்த சூறை காற்றிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், அருணாச்சலா பரம்பொருளே புருஷோத்தமனே, இந்த புத்திக்கு வந்து திமிர கொடுக்காத, நான்பாவம் வந்து நான்பாவத்தினுடைய அடிமைதான் புத்தி. ஆனா அந்த புத்தியிலேயே சத்புத்தின்னு ஒண்ணு வந்து ஆன்ம பொருளினுடைய அனுகிரகத்தினால தோன்றியதென்றால், அதில் சுபவாசனைகள் குடிகொண்டிருந்ததென்றால், அப்ப என்ன ஆகும், நான்பாவம்ன்ற அரக்கன ராட்சசனை அதை வெட்டி வீழ்த்தலாம். போருமா, சத்வகுண புத்தியாவே மாறினாலே போறோம், அதுவே ஆன்மஞானம். அதாவது சத்வகுணம்னா என்ன, ஒளிரும் விளங்கும் விளக்கும் அருள் அங்கு வந்து குடிகொண்டிருக்கும். கீதை தான் அது சொல்றாரு பகவான், மீகாமன் இல்லாமல் மாகாற்று அலைகள மாகா காத்தருள் அருணாச்சலா. கப்பலை கடலில் நடத்தி செல்லும் மாலுமி இல்லாமல் சூறாவளி காற்றில் அகப்பட்டு அலைந்து நிலை குறைந்து தவிக்கும் கப்பலை போல, மாயாந்தகாரமான சம்சார கடலில் அகப்பட்டு கரை காணாது தவிக்காமல் ரட்சகனாய் நின்று என்னை காத்தொருள் அருணாச்சலா. எல்லாம் ஸ்தூலமா இருந்ததுனால ஸ்தூல மீனிங் அப்படியே கொடுத்துட்டாங்க. இப்ப உள்ள வந்து சூக்கும மீனிங் அதான் எப்படி போயிருக்காங்கன்னு பார்ப்போம். பொழிப்புரையில கடலில் கப்பலை பத்திரமாக நடத்தி செல்லும் மாலுமி இல்லாமல் சூறாவளி காற்றினால் அலைக்கழிக்கப்பட்டு நிலை குலைந்து தவிக்கும் கப்பலை போல, மாயாந்தகாரமான சம்சார கடல். மாயாந்தகாரம் என்ன அதை விளக்கணும். ஜென்ரல் ஜென்ரலா இங்கெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் போயிடும், ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸா போயிடும். நம்மளுக்கு கப்பல் கவிழறது அந்த காட்சியை வர்ணிக்கிறது முக்கியம் இல்லை, மாயாந்தகாரம்னா என்ன இதை வந்து சொல்லவே மாட்டாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. உள்ள நடக்கிறது தான்பா வெளியில தெரியுது, உள்ள நீ எப்படி சிக்கிக்கிட்டு இருக்கேன்றதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும், யாருக்கோ இல்லை. அதுல நான் பாவம் வந்து காசஸை மாத்திரம் வச்சுக்கிட்டு இருக்கு. காசஸ்னா என்ன, காரணங்களை மாத்திரம் வச்சுக்கிட்டு இருக்கு. என்னது, தேக லோக சாஸ்திர வசனை பதிவுகளின் பீஜங்கள் விதைகள் இருக்குன்ன, விதைகள் என்ன மாதிரி முளைக்க போகுது, என்னோட ஆக்ஷன்ஸ் எப்படி வரப்போகுது, புத்தியில என்னென்ன உணர்ச்சிகளாக மாறப்போகின்றது, எப்ப பாரு கோபக்காரனா இருக்க போறேன்னா, இல்லாட்டி ஒண்ணுமே புரியாத மக்கு மாதிரி இருக்க போறேன்னா, என்ன விஷயம் இங்க. இதுதான் வந்து அந்த மாயாந்தகாரமான சம்சார கடலில் அகப்பட்டு கரை காணாது தவிக்காமல் ரட்சகனாக நின்று காத்தருள் அருணாச்சலா. விளக்க உரைக்கப்படுவோம். சூறாவளி காற்றில் சிக்கிய கப்பலானது திசை தெரியாமல் கரை சேர வகையறியாமல் மாலுமியை இழந்து தவிப்பது போல, சம்சார பந்தமாகிய கடலில் மோகாந்தகாரமான சூறாவளியில் சிக்கி தைக்கும் என்னை தடுத்து நிறுத்தி விசார உபதேசங்களினால் திசை திருப்பி முக்தி கரை சேர்க்கும் ஞான குருவாக விளங்கி என்னை காத்தருள் என்று அருணாச்சலனை வேண்டி துவிக்கின்றார். உரமின்றி ஊசலாடி தவிக்கும் உள்ளத்துக்கு பற்றி கொள்ள உரம், உரம்னா என்ன,
கன்விக்ஷன், ஃபார்ம்னஸ், சர்டன்டி, நம்பிக்கை. உயிர் துணையாக தம்மை தாங்கி நிற்குமாறு முன்பு பைங்குடியா என்னும் பாட்டால் வேண்டியதைப் போலவே இப்பாட்டிலும் சம்சார கடலில் முழுகி போகாதபடி வழிகாட்டும் இரட்சகனாக நின்று தன்னை காக்கும்படி அருணாச்சலனை பிரார்த்தனை செய்கிறார். பிரார்த்தனைலாம் அவர் ஜென்மத்துக்கு பண்ணியிருக்க மாட்டார். என்னங்க அவர் பிரார்த்தனை? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்னன்னா, சம்சார பந்தமாகிய கடலில் மோகாந்தகாரமான சூறாவளியில் சிக்கி தவிக்கும் என்னை தடுத்து நிறுத்தி விசார உபதேசங்களினால் குரு வேணும், உணர்ந்தவர் வேணும். இது பரம்பொருளே. இது நம்மளுக்கு மானசீக குருவாச்சு, அவ்வளவுதான். ஆனா இது பரம்பொருளே. இது இவங்களுக்கு எட்டினா இதை போட்டிருக்காங்க. சோ தடுத்து நிறுத்துறது யார் பண்ண முடியும்? ஆக்சிடென்டலா நீங்க இந்த சசங்கத்தை கேட்டீங்கன்னா கூட உள்ளுக்குள்ள நீங்க ஷார்ப்பா இருந்தீங்கன்னா அட்டா அட்டா டாடா, தனி மனிதன் கிட்ட சுக்குமமான வஸ்து புத்தி தான், அதை எடுத்து விடுறா இருப்பா அந்த ஆளு. ஓடு, பேசாம உட்கார், எங்க கண்டுபிடி, எங்க இருக்காரு, என்ன விஷயம், என்ன சொல்லி கொடுக்குறாரு, எல்லாம் பார்த்தா கேட்க 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 அதிர்ந்து போயிடுவானா இல்லையா? இதுவே வந்து பெரும் பாக்கியம். இது அந்த அந்த ஆக்சிடென்டெல்லாம் பார்க்கக்கூடியவன் கூட சுபவாசனை முடிச்சுக்கிட்டு அவனுக்கு இந்த மாதிரி தாபத்தில் எதோ தவிச்சுக்கிட்டு டவான் இதுவும் கிடைக்க, இந்த சசங்கமும் கிடைக்க முடிஞ்சுது. முடிஞ்சுது என்ன? தெளிவு மயம் எடுத்து கையில குத்துட்டா இருப்பா. உணர்ச்சிய உணர்ச்சி கொண்ட ஆளு புத்திக்குள்ள இல்ல. நான் பாவன்றது ஒரு விசிட்டர் மாதிரி வந்து ஏமாத்து பேர் வழிய. அது கப்பலை வந்து நடுக்கடல்ல பெருங்கடல்ல புயல் காட்டா சூறாவளி காத்தா ராத்திரி இடியும் மழையுமா கவுக்கிற அளவுக்கு கூட இருக்கட்டும், எந்த உணர்ச்சி வேணாம், மோகம் வரட்டும், காமம் வரட்டும், எது வரட்டும், எது வந்தாலும் அது உண்மையாக நான் அல்லவே, எப்படி நான் அல்லவேன்னு எடுத்து உணர்த்துகின்றார். எப்படி ஒருவன் வந்து அந்த உணர்ச்சி அல்ல, உணர்ச்சி வரும் பொழுது உணர்ச்சி மயமான நான் பாவம் உடல் உணர்ச்சியாக ரியாக்ஷனா மாறுறதுக்கு ரெடியா இருக்கு. பிரதி விளைவா எண்ணெய் ஓட்டமா மாறி என்னென்னமோ பண்றதுக்கெல்லாம் ரெடியா இருக்கு. பட் ஆனா இது நான் அல்லன்ற ஒரு உபதேசம் ஒரு உணர்ந்தவரால் உபதேசிக்கப்படும் பொழுது அது வந்து அவனை வந்து எல்லை மீறவே, அந்த உணர்ச்சி மயமாக அவனுடைய நானை மாற்றவே மாறுறது. மாறாக என்ன பண்ணுது? பார்க்க வைக்குது, ஜெயிக்க வைக்குது, கடக்க வைக்குது. கடக்க வைக்கிறது தான் ஜெயிக்க வைக்குது, பார்க்க வைக்கிறது தான் கடக்க வைக்கிறது, பார்க்க வைக்கிறது தான் ஜெயிக்க வைக்கிறது. எல்லாமே பார்த்தல். வெறுமை அவனுடைய சுபவாசனை முடிச்சுக்கிட்டதுனால அந்த புத்தி உடனே இந்த சசங்கம் மூலமா தெளிவு பெற்று அந்த உணர்ந்த குருவனுடைய உபதேசமானது என்ன பண்ணுது? அவனை கடக்கவே வைக்குது. பார்வையினால கடக்குது. பார்வையை தவிர அவர் ஒண்ணுமே இல்லை. உள்ள புத்தி கொகையில இருந்து ஆள் இல்லைன்றது எம்பாட்டிக்கா வந்து இங்க உணரப்படும். அவ்வளவே. அதுதான் வந்து இந்த இந்த கண்ணில வந்து பகவான் கொடுத்துருக்க. அதுக்கு வந்து என்ன, ஞான குருவாக விளங்கி, அதான் சொன்னேன் இல்லையா, ஞானம்ன்றது எந்த விதமான ரூபத்திலையும் வரும். உங்களுக்கு வெளியில தேவைப்பட்டதுன்னா உணர்ந்த குருவா வந்து நிற்கும். அதுவும் உங்களுடைய தாபம் அப்படி இருக்கணும், குவாலிட்டி தாபமா இருக்கணும், சும்மாலாம் கிடையாது. உங்களுக்கு வந்து அவர் பேச்சு, அவருடைய சாஸ்திர ஞானம், என்னம்மா சொல்றாரு, என்னம்மா சொல்றாருன்னா நீ பேச்சில மயங்கிட்ட, என்னம்மா சொல்றாருன்னா அவருடைய அந்த புத்தியினுடைய அந்த விளக்கம் கொடுக்குற தன்மையெல்லாம் மயங்கிட்ட. நீ உண்மை பொருளை தேடலை. உண்மை பொருளை தேடுறதுன்றது உனக்கு தனியா இருக்கணும். உங்ககிட்ட என்ன சொன்னாலும் எங்கேயும் நீ மயங்கி நிற்க கூடாது. பேச்சுக்கு மயங்கக்கூடாது, காட்சிக்கு மயங்கக்கூடாது. மீதி எந்த சபலங்களும் கிடையாது. அப்புறம் சாஸ்திர அறிவை பெருக்கிறதுக்கு கிடையாது, புத்தி கூர்மையை வளர்க்கறதுக்கு கிடையாது, இந்த உலகத்தை சமாளிக்கிறதுக்கு கிடையாது, கத்துக்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் இட் இஸ் நாட் சம்திங் விச் இஸ் பை பிராக்டிஸ் ஒன் அக்வயர்ஸ். அப்படியே உடல் பொருள் ஆவி பூரா வந்து சரண்டரன்ஸ் மூலமாக
அந்த பொருளா மாற முடியுமே தவிர இதை கற்றுக்கொள்ள முடியாது. கற்றுக்கொள்ள செய்பவன் அவன் ஃபர்ஸ்ட் முட்டாள். பேட்டர்ன் பண்ணி மெத்தட போட்டு ஒரு 10 டாபிக் உள்ள 20 டாபிக் உள்ள மொத்தத்தையும் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கானா, அவர் பயங்கரமான ஒண்ணுமே தெரியாதவர். ஏன்னா இது நடக்கிறதெல்லாம் டீப்பஸ்ட் ரிசர்சஸ் ஆஃப் அவர் மைண்ட். நம்ம புத்தியில தான் நம்ம இப்படி சித்திரவதப்பட்டது நம்மளுக்கு தான் தெரியும். அதுலதான் நம்ம ஆனந்தம் வேற எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் அவர் அடிச்சு தூக்கணும். அதனாலதான் ஞான பொருளே தான் வெளியில உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு தாபம் தானே அவர் இருப்பார். உங்களுக்கு தாபம் இருந்ததுன்னா உள்ளேயும் நீங்க ஈர்க்கப்படுவீர்கள். சர்வசாதாரணமா அது வந்து காமிச்சிட்டு காமிச்சிட்டு போகும், அப்புறம் இங்க போக வைக்கும். அப்புறம் நீங்கள் கும்பிடும் தெய்வங்களாக கூட, பேசாத தெய்வங்களாக, விக்கிரக தெய்வங்களாக, உங்க மதங்களாக இருந்து கூட, அந்தந்த ஸ்தலங்களாக இருந்து கூட ஆரம்பித்து வைக்கும். சோ மொத்தத்துல மூணுமே ஞான பொருட்கள் சரிங்களா. ஆனா இதற்கு வந்து உயிர் கொண்ட, உடல் கொண்ட, உணர்ந்த குரு வெளியில் ரொம்ப அத்தியாவசியம். உரமின்றி ஊசலாடி தவிக்கும் உள்ளத்துக்கு பற்றிக்குள்ள உயிர் துணையாக தம்மை தாங்கி நிற்குமாறு முன்பு பைங்குடியாய் ஒரு பாட்டு வந்ததுல, பைங்குடியாய் நான் பற்றற்று வாடாமல் பற்றுக்கோடாய்க்கா அருணாச்சலா. பற்றுக்கோடு என்ன? பற்றுக்கோடு அவர் என்ன உடல் இன்பத்துக்கா பற்றுக்கோடு கேட்கிறாரு? பெரிய பொருள் பாணி, அது வேணும் பாணி, ஏன் வேணும் இப்பாட்டிலும் சம்சார கடலில் மூழ்கி போகாதபடி வழிகாட்டும் ரட்சகனாக நின்று தன்னை காக்கும்படி அருணாச்சலை பிரார்த்தனை செய்கிறார். பிரார்த்தனை அப்படின்னாலே பகவானுக்கு கோபம் வரும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க பகவான. பிரார்த்தனை பண்றாரு, கெஞ்சறாரு, அழறாரு, ஒண்ணுமே பண்றாரு. இத்துடன் நாம் முடித்துக் கொள்வோம். மாலை 7 மணிக்கு இதுல சந்திப்போம். ஜஸ்பி சத்சங்ஸ் டிரான்சண்டின் ரமணன் ஆன்சர்ஸ் எல்லாத்துலேயும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பரப்புங்கள், இதில் தோயுங்கள். நான் சொன்ன மாதிரி சதா நீங்கள் பண்ண வேண்டிய விதமே எப்படி அப்படியே வந்து உள்ளுக்குள்ள ஒரு டோட்டல் கிளைமேட்டு. தனியாகவே எதையும் எந்த உணர்ச்சியும் வச்சுக்கிட்டு ஆட்பட்டுருவே கூடாது. நான்பாவத்துக்கு இறையா போகாமே மாறிடுவோம் நம்ம. அப்படி போகாமே சும்மா இருவா அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். நம்மளை பார்க்கறது தாங்க இங்கே பெரிய விஷயம். ஆனந்தமான இது சாதகம். அது மூலமா தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே பொய்களை கடக்க முடியும். அதுதான் உன்னதமான உபதேசம். கடை கோழி முடிச்சுக்கிறேன்.